नंबर जीवनोड़ नंबर से पागा इतने आत्मा कड़ा ये सुखपुरोड़ वह वार्ते के देवन तिरवे पारा नंबर तक इप्पर सहवासम ईक्यों को नंबर से नाले वार्ते केको कर्तोड़ वार्ते वाले क्रियाण पलन एद्रपा कर्ता ஜிபேத்தை ஆசீர்வதிங்க நாளிலே பலவீனப்பட்ட எல்லாருக்காக ஜெபிக்கிறோம் இருதய நொறுக்கப்பட்ட எல்லாருக்காக ஜெபிக்கிறோம் பாதுகாத்து கொள்ளுங்க உங்களுடைய அன்பு உங்களுடைய நேசருடைய கரம் உங்களை வழிநடத்துற உங்களை ஆளுகை எங்களோடு கூட இருந்த தகப்பனே ஆசீர்வதிங்க வர இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் துரிதமாய் கர்த்தர் கொண்டு வாங்க எல்லா தடைகளும் இன்டர்நெட் ப்ராப்ளம் எந்த கனெக்ஷன் எதுவும் ப்ராப்ளம் இல்லாதபடிக்கு எல்லா காரியங்களும் கர்த்தர் முடிவு வரைந்தும் நேர்த்தியாய் சிறப்பாய் கர்த்தர் நடத்தி தர முடியா ஜெபிக்கிறோம் பாதுகாத்து கொள்ளுங்க உங்களுடைய அன்பின் அபிஷேகம் எங்களோடு கூட இருந்து ஆற்றி தேற்றி அரவணைக்குமாறு ஜெபிக்கிறோம் वार्वन परिशुद्धरे उंदन नामम उयरनुमे परिशुद्ध परिशुद्धरे उंदन प्रसन्नम उनरनुमे परिशुद्धरे उंदन नामम उयरनुमे
அன்பால் என்னை இன்றும் தாங்கும் உம் கிருபை எனக்கு என்றும் போதும் உம் அன்பால் என்னை இன்றும் தாங்கும் உன் கிருபை எனக்கு என்று போதும் பாடல் பரிசுத்தர் பரிசுத்தருங்கிற அருமையான பாடல் நம்முடைய ஹோப் சேனலில் அருமையான சகோதரர்கள் ஊழியக்காரங்க எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு பாடலை நமக்கு கொடுத்தாங்க. அதற்காக நான் ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நேரத்தில் நம்ம இந்த நாளுக்குரிய பாடத்தை படிக்க போகிறோம், சீனாய் உடன்படிக்கை. பாச சொன்னது போல் இந்த வாரத்தினுடைய பாடத்தினுடைய தலைப்பினையே தலைப்பாக நமக்கு ஒரு நாளுக்குரிய தலைப்பாக வந்திருக்கிறது. இந்த பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக நம்மத்தில் பாஸ்டர் மோகன் மனாசே அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறாங்க. சேலம் மாவட்டத்தில் அந்த ஊரில் ஒரு பிறந்து பாஸ்டர் பி வி ஜே சதாசினும் நம்முடைய பழமையான ஊழியக்காரர்கள் மூலமாக இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு சத்தியத்தின் நிமித்தமாக அநேக பாடுகளை கஷ்டங்களை அவரும் மனைவியும் இந்து பேக்ரவுண்டு எல்லாருமே இந்து பேக்ரவுண்டு வந்தனால் நிறைய கஷ்டங்களை சத்தியத்திற்காக பாடுகளை அனுபவித்து ஸ்பைசரில் படித்தாங்க. அப்போ தான் அவர்களை மீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆண்டு நடிகனுக்கு கொடுத்தாரு. இவங்களையும் இவங்களோட சேர்ந்து ஒரு நாலஞ்சு பேரை நான் அங்கே போய் பார்த்து இங்கே பாம்பேயில் இருக்கிற சபைகளுக்கு போதல் இல்லாதனால அவங்கள போய் பார்ட் டைம் ஜாப்புக்காக அதாவது ஃப்ரைடே வருவாங்க, சாட்டர்டே சண்டே ஊழியம் செஞ்சுட்டு மண்டே அவங்க காலேஜுக்கு போயிடுவாங்க. அப்படி ஒரு நாலு ஐந்து பேரை கல்லூரியில் பேசி எடுத்து அவங்களை அழைச்சிட்டு வந்தோம். அதில் அந்த நாலு குழு நாலு அந்த குரூப்பை லீட் பண்ணுறதுக்கு அருமையான போதகர் தான் அது இன்சார்ஜாக இருந்து, அவர் தாராவி சபைக்கு இன்சார்ஜாக இருந்து பாம்பேயில் சில ஊழியர்களை செய்தாங்க. லாக்டவுனால் எல்லோரும் திரும்ப அவங்கவுங்க இடத்துக்கு போயிட்டாங்க. ஒரு நல்ல ஊழியக்காரன் ஆண்டுடைய சமூகத்தில் அவருக்காகவும் அவர் குடும்பத்துக்கும் தொடர்ந்து ஜெபிப்போம். அருமையான மனைவி ரெண்டு சிறு குழந்தைகள் பச்சிளம் குழந்தைகள் இருக்குது, அவருக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். சத்தியத்தில் உறுதியாக நிற்கவும், எத்தனை சோதனைகள் இன்னல்கள் வந்தாலும் சத்தியத்தில் உறுதியாக நிற்கவும், சபைக்கு தூணாக ஆதாரமாக இருக்க ஆண்டவர் உதவி செய்வார். இந்த நேரத்தில் பாஸ்டர் மோகன் மனாசி அவங்க நமக்கு இந்த நாளுக்குரிய பாடத்தை நடத்துவாங்க. ஃபஸ்ட்டு இது உங்களுடைய நேரம், நீங்கள் நடத்தலாம். உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேசுறது உங்க எல்லாருக்கும் கேக்குது இல்ல? கேக்குது கேக்குது பா சார், கேக்குது. ரொம்ப நன்றி. இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளை இப்படி முகமுகமாய் பார்த்து ஆண்டவருடைய சத்தியத்தை பகிர்ந்து கொள்வதற்கு நீண்ட இடைவெளி தேவை பட்டிருக்கிறது. எனக்கு இந்த சந்தர்ப்பத்தையும் இந்த வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்த என் தேவனுக்கும் உங்கள் யாவருக்கும் என் அன்பு கடந்த நன்றியுடன் கூடிய வணக்கங்கள்.
சரி, இந்த நாளிலும் நாம் ஓய்வு நாள் பள்ளி பாடத்தை படிக்க இருக்கிறோம். அந்த பாடத்திற்கு கடந்து போவதற்கு முன்பாக ஒரு சிறு ஜபத்தோடு நாம் கடந்து போவோம். யாவரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் தேவனை நோக்கி பார்ப்போம். ஜபம் செய்வோம். எங்களை அன்பாய் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக தெய்வமே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் சாமி. கர்த்தர், இந்நாள் மட்டுமாய் எங்களை சுகபல ஜீவனோடு பாதுகாத்து இந்த நாளிலும் உம்முடைய சத்தியத்தை நாங்கள் ஆராயத்தக்கதாக என் அன்பின் ஆண்டவர் நியமித்த இந்த வேளையிலும் உம்மை நோக்கி எங்கள் துதிகளை ஏறெடுத்து எங்கள் ஸ்தோத்திரங்களை வெளிப்படுத்துகிறோம் சாமி. இந்த வேளையிலும் இந்த அர்ப்பணை மறைத்து நீர் பேசும் உம்முடைய சத்தியத்தின் மகத்துவத்தை பேசுவதற்கு அடியன் எல்லளவும் பாத்திரமல்ல, ஆனாலும் என்னை பயன்படுத்துகிறீர் என்பதற்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சாமி. நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அர்ப்பணிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளும். தேவ ஆவியானவருடைய பலன் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சரி, இந்த நாளிலும் செவ்வாய்க்கிழமை பாடம் நம்ம சீனாயின் உடன்படிக்கைங்கிற டாபிக்ல தான் படிச்சுட்டு வரோம். இந்த செவ்வாய்க்கிழமை பாடத்துல பார்க்கும்போது சீனாய் உடன்படிக்கை, சரி, இது யாத்ரியா புத்தகத்தை சார்ந்து மையப்படுத்தின ஒரு தலைப்புல என் கீழ் இருக்கிறது. இந்த யாத்ரியாக புத்தகம் மூன்று அம்சங்களை, மூன்று முக்கியத்துவமான சம்பவங்களை, அனுபவங்களை உடையதா இருக்கிறது. ஒன்று, இஸ்ரவேலர்களுடைய யாத்திரையின் அனுபவம். இரண்டாவது, உடன்படிக்கையின் அனுபவம். மூன்றாவது, ஆசரிப்பு கூடாரத்தின் அமைப்பு. இவைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வுகளை அடக்கிய புத்தகமா இருக்கிறது. இந்த யாத்ரியாக புத்தகத்திலே 19 துவங்கி 24 வரைக்கும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளின் தொடர்புகளை நாம் இங்கு காண முடியும். இந்த மூன்று நிலைகளிலும் மிக உயர்வானதாய் எண்ணப்படுகிறது என்றால் இந்த உடன்படிக்கையின் அனுபவமே. இந்த அதிகாரங்களுக்கு உட்பட்டு இருக்கிற இந்த நிகழ்வுகளின் தொடர்ச்சியை பார்க்கும்போது, தேவன் இஸ்ரவேலரை எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களுக்கு உடன்படிக்கையின் மகத்துவம் நிறைந்த வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லி அந்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்வதாக ஜனங்களும் உறுதிப்படுத்தி, அந்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் ஆயத்தமும் படுத்தப்பட்டு, அந்த 10 பிரமாணமாகிய உடன்படிக்கையின் கற்பனைகள் கொடுக்கப்பட்டது. அந்த கற்பனையின் மத்தியஸ்தராக, அந்த உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக மோசே இருந்தான். அந்த உடன்படிக்கையின் நியதிகளை அவன் சொல்லுகிறவனாய் இருந்தான். மீண்டும் இந்த உடன்படிக்கையானது உறுதி செய்யப்படுகிறதா இருந்தது. சரி, ரட்சிப்பின் திட்டத்துல இந்த உடன்படிக்கை என்பது மிகுந்த ஒரு முக்கிய பங்காற்றக்கூடியதா இருக்கிறது. ஆதாம் துவங்கி ஆதாம், நோவா, ஆபிரகாம் இவர்களுக்கு பிற்பாடு வேதத்தில் சொல்லப்பட்ட 4வது உடன்படிக்கை இந்த சீனாயின் உடன்படிக்கையாய் வேதம் சொல்லுகிறது. ஆசரிப்பு கூடாரத்தின் சடங்காச்சார முறைமைகளை தேவன் சொல்லியதன் மூலமாக தேவன் அந்த ஜனங்களோடு மீண்டும் தம்மை அதிகமாய் வெளிப்படுத்துவதற்கு ஆர்வமாய் இருந்தார். ரட்சிப்பின் திட்டமானது இந்த உலகத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாய் வெளிப்படுவதற்கு இந்த ஆசரிப்பு கூடாரம் ஒரு வழியை ஏற்படுத்தக்கூடியதா இருந்தது. அதே போல இஸ்ரவேலர்களை தேவன் ரட்சிக்கிறார். அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களை கூட்டி வருகிறார். ஆனாலும் மீட்பு என்பது தேவன் நமக்கு சரீர பிரகாரமான அடிமைத்தனத்திலிருந்து கொடுக்கக்கூடியதல்ல, அது பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து கொடுக்கக்கூடியதுதான் மீட்பு. தேவன் அதையே ஜனங்களுக்கு கொடுக்க ஆயத்தமுள்ளவராய், சித்தமுள்ளவராய் இருந்தார். அது மேசியாவின் வழியினாலே அது நிறைவேறக்கூடியதா இருந்தது. அதன் மூலியமாக அது சாத்தியப்பட வேண்டியது இருந்தது. ஆனபடியினாலே இஸ்ரவேலர்களை அவரை மீட்டு அவர்களுக்கு ரட்சிப்பின் திட்டத்தை வெளிப்படுத்தவும், அவர்களோடு உடன்படிக்கையை ஏற்படுத்தி ஆசரிப்பு கூடாரத்தின் முறைமைகளை கற்றுக் கொடுத்து அந்த ஆராதனை முறைமைகள் மூலமாய் கிறிஸ்துவாகிய மேசியாவின் வழி சார்ந்த அந்த ரட்சிப்பின் திட்டம் வெளிப்படும்படியாய் ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த உடன்படிக்கையின் உறுதிப்பாடு இது எதை வெளிப்படுத்துகிறது என்றால், மீட்பின் திட்டத்தையும் ரட்சிப்பின் திட்டத்தையும் வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப பொதுவா இந்த பாடத்துல இருந்து கொஞ்சம் அப்படியே ஸ்டாப் பண்ணி, நமக்கு சீனாய் அனுபவமும் தெரியும். இந்த சீனாய் அனுபவத்தில் சொல்லப்பட்ட உடன்படிக்கை, 10 பிரமாணங்கள், இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் சத்தியங்கள், இவைகள் எல்லாவற்றையும் மற்ற சபையாரை காட்டிலும் நாம் நன்கு கற்று அறிந்து தேர்ந்தவர்கள் தான். இதை பற்றி நம் நிறைய பிரசங்கங்கள், நிறைய சத்தியங்களை நாம் கேட்டுக்கொண்டிருந்திருப்போம். நான் சொல்வதற்கு புதிதா இல்லை. ஆனாலும் இந்த சீனாய் உடன்படிக்கையின் அனுபவத்தை, இஸ்ரவேலர்களுடைய யாத்திரையின் பயணம்,
அந்த உடன்படிக்கையின் நியமனம், ஆசரிப்பு கூடாரத்தின் முறைமைகள், இந்த மூன்று அனுபவங்களும் சீனாய் அந்த அந்த சீனாய் வனாந்தர யாத்திரையிலே அவர்களுக்கு உண்டாயிருந்தது. மெய் இசரவேலர்களுக்கான உண்டான இந்த சீனாயின் அனுபவம் ஆவிக்குரிய இசரவேலர்களாகிய நம்முடைய நிகழ்கால வாழ்க்கையில் எப்படி பிரதிபலிக்கிறது என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அதே அனுபவம் தான் இஸ்ரவேலர்களை எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கானான் என்கிற ஒரு தேசத்துக்கு அவர்களை பிரயாணப்பட்டு கொண்டு போய் கொண்டிருக்கிறார் தேவன். நாமளும் இந்த உலகத்துல ஒரு யாத்திரிகன் தான். நம்மளுடைய யாத்திரை இங்கிருந்து தொடங்குது. இஸ்ரவேலர்களுக்கு எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்து கானான் என்கிற ஒரு தேசம் காத்து கொண்டிருந்தது போல தேவன் உங்களையும் என்னையும் அடிமைத்தனமாகிய பாவத்திலிருந்து மீட்டெடுத்து அந்த பரம கானானை நோக்கி நடைபயணமாய் நம்மளை நடத்தி கொண்டு போகிற நம்ம வாழ்க்கை ஒரு பிரயாணமே. அந்த பிரயாணத்தில் நீங்களும் நானும் ஒரு யாத்திரிகன் தான். நிறைய பேருடைய வாழ்க்கையை நம் சுற்றி இருக்கிற நிகழ்கால சம்பவத்தில் பார்க்கிற நம்மை நெருங்கி நம்மை நேசித்து நம்மை சிநேகித்த அநேகருடைய யாத்திரையின் பயணங்கள் கடைசியில நித்திரையில தான் முடிவடைகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த நேரங்களிலும் நமக்கு ஒரு உறுதியான நம்பிக்கை இருக்கிறது. இந்த அநேக நித்திரைகள் அநேக யாத்திரைகளுடைய நித்திரைகள் வந்து கண் கூட நம் பார்த்து கொண்டு நம்மளுடைய பிரயாணத்தை நம்ம நடந்து கொண்டுதான் இருக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. இன்னைக்கு நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய விசுவாசத்தையும் நம்மளுடைய நம்பிக்கையும் அசைக்கிற இந்த கால சூழ்நிலைகள் நம் எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோங்கிறத நமக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துட்டே இருக்கு. நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய சிந்தை, நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய பார்வை, இது எல்லாம் இந்த உலகத்தையும் உலகத்தை சுற்றியும் உலகத்தை சார்ந்த சூழ்நிலைகளிலுமே நோக்கி கொண்டிருக்கிற பொழுது இந்த சீனாய் அனுபவத்துக்குள்ளாய் கடந்து வருவது என்பதை நாம் சற்று ஆழமாய் சிந்திக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். அந்த சீனாய் அனுபவத்துல பாருங்க, ஜனங்கள் அவர்களுக்கு விடுதலை கொடுத்து அவர்களை அழைத்து கொண்டு காணான்கிறதுக்காக போனது போல இன்னைக்கு நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நமக்காக ஒரு தேசம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த பிரயாணத்துல நம்மை சுற்றி இருக்கிறவர்களை நாம் இழந்தாலும் நமக்கு உறுதியான ஒரு நம்பிக்கையை வேதம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. பவுலப்போஸ்தலன் 15:51 சொல்லும் பொழுது, இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு ரகசியம், இதோ நான் ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன், நம் யாவரும் நித்திரை அடைகிறதில்லை, ஒரு நிமிஷத்திலே ஒரு நொடி பொழுதிலே நாம் மறுரூபம் ஆவோங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா. நம்மளுடைய வாழ்க்கையின் யாத்திரையில இது அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த உறுதியான இந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதுதான் தேவன் உங்களோடும் என்னோடும் செய்து கொண்ட உடன்படிக்கையின் அடையாளமாய் கற்பனையை இன்னுக்கு நம்ம கொடுத்திருக்கார். அந்த இஸ்ரவேலர்களுக்கு பிரமாணமானது கல்லில் எழுதப்பட்டதா இருந்தது. 2 கற்பனைகளை எழுதி அதை அவர்களுக்கு கொடுத்தார் ஆண்டவர். ஆனால் அந்நாட்களுக்கு பிற்பாடு எரேமியா 30:31-33 சொல்லுகிறது, அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் புத்திரோடு செய்யக்கூடிய உடன்படிக்கை என்னவென்றால், என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து என் கற்பனைகளை அவர்கள் இருதயத்தில் எழுதுவேன், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார். அன்று பிரமாணம் கல்லில் எழுதப்பட்டு ஆசரிப்பு கூடாரத்தில் வைக்கப்பட்டது. இன்னைக்கு தேவன் நம் இருதயத்தில் எழுதியிருக்கிறார். ஆனாலும் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சில நேரங்களில் நம்ம இருதயமே கல்லா மாறும். இந்த அனுபவத்தை நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில இது நம்ம ஒத்துக்கிட்டுதான் ஆகணும். நம்மளுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டுப்பட்டுதான் ஆகணும். அந்த பிரமாணத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது, அவர்களோடு உடன்படிக்கை செய்யும் பொழுது, மோசே தேவனுடைய வார்த்தைகளையும் உடன்படிக்கையின் நியமனத்தையும் ஜனங்களிடத்திலே சொல்லி முடித்த பின்பு ஜனங்கள் எல்லாம் ஏகமாய் நாங்கள் தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் என்று வாக்குறுதி அளித்தார்கள். அந்த உடன்படிக்கையை உறுதி பண்ணுமாய் அவர்கள் வாக்குறுத்தார்கள். ஆனாலும் மோசே மலையிலிருந்து இறங்கி வர கொஞ்சம் தாமதமான போது அவர்கள் கண்டுகுற்றிய வார்த்தை அதற்கு ஆராதனை செய்வதை பார்க்க முடிச்சு. அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையின் கற்பனைகளை மீறினார்கள் என்பதை சுட்டி காட்டுவதற்காக மோசே அந்த கற்பனைகளை உடைத்தான். மோசே கோபத்துல உடைத்தான். ஆனா அந்த கோபம் ஏதோ மோசேவுடைய சுயத்தினால் உண்டான கோபம் அல்ல,
அது எதை நமக்கு வெளிக்காட்டுகிறது என்றால், இந்த ஜனங்கள் தேவனுடைய பிரமாணத்தை மீறினார்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்தவே அந்த கற்பனையை உடைக்கிறான். இப்ப அதே போல நமக்கும் ஒரு விஷயத்த ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு இருதயத்துல அந்த பிரமாணத்தை எழுதுனங்கிறார், இருதயத்துல பிரமாணத்தை எழுதுனங்கிறாரு. அன்னைக்கு ஆசரிப்பு கூடாரத்துல அந்த பிரமாணங்கள் எழுதப்பட்ட கற்பனை மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்குது என்றால், ஆண்டவர் நம்ம இருதயத்தில் அந்த பிரமாணத்தை எழுதுகிறாரு என்றால், நம் சரீரமே ஆசரிப்பு கூடாரம் தானே. நம் சரீரமே ஆசரிப்பு கூடாரம் தானே. அப்போ இந்த சரீரமாகிய ஆசரிப்பு கூடாரத்தில் ஆண்டவர் பிரமாணத்தை பரிசுத்த ஸ்தலமாக இருதயத்தில் எழுதி வைத்திருக்கிறாரு. அப்ப கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, சரீரம் ஆலயம் என்றால், இருதயம் பரிசுத்த ஸ்தலம் என்றால், நான் செலுத்தத்தக்க பலி என்ன? நான் எந்த மாதிரியான பலி செலுத்துறது என்று நம்மளுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை அங்கீகரித்து நாம் ஏற்றுக்கொண்டோமோ அன்றே பஸ்கா ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்து என்கிற கிருபாதர பலி நமக்காக செலுத்தப்பட்டாயிற்று. இந்த பலி மூலியமாய் நீங்கள் இனி செலுத்தத்தக்க வேறொரு பலி இல்லை. இந்த மூன்று அனுபவங்கள் இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கற்றுக் கொடுத்த போதிலும், ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கற்பனைக்கும் அந்த உடன்படிக்கைக்கும் ஆசரிப்பு கூடாரத்தின் முறைமைகளுக்கும் எப்பொழுதும் கீழ்ப்படியாதவர்களாகவே இருந்தார்கள். இன்னைக்கு இந்த மூன்று அனுபவம் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்குது. ஆண்டவர் நமக்கும் ஒரு பிரயாணம் பண்ணி ஒரு காணானை வைத்திருக்கிறார். அந்த யாத்திரிக பயணத்துல ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் ஒரு உடன்படிக்கை செய்துகிறார். அந்த உடன்படிக்கை அவர்கள் கல்லில் எழுதப்பட்டது, உங்களுக்கும் எனக்கும் இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை ஆராதனை செய்வதற்கு, ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் முறைமைகளும் நியமங்களும் சடங்காச்சாரங்கள் எல்லாவற்றும் தேவனுடைய கிருபாதர பலியையும் மேசியாவாகிய கிறிஸ்து மரிக்கப் போகிறார் என்பதை வெளிக்காட்டிக் கொண்டிருக்கும் பொழுது, இந்த உலகத்திற்கு நீங்களும் நானும் ஒரு ஆசரிப்பு கூடாரம் தானே. இன்னைக்கு நாம் செய்யக்கூடிய புத்தியுள்ள ஆராதனைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து வர வேண்டும் இல்ல. அப்ப நம்மளுடைய குணம், நம்மளுடைய இயல்பு, நம்மளுடைய சுபாவம், இதெல்லாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடியதா இருக்குது. அன்னைக்கு ஆசரிப்பு கூடாரத்துல இருந்த அந்த ஒவ்வொரு பனிமூட்டுகள் உட்பட எல்லாமே கிறிஸ்துவை காட்டி குறிக்கிறதா இருந்தது. இன்னைக்கு நீங்கள் நானும் ஒரு நடமாடும் நிருபங்கள் அல்லவா? இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் முறைமைகளுக்குள்ளாய் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோமே. இந்த சரீரம் ஆசரிப்பு கூடாரத்தை ஆசரிப்பு கூடாரமா இருக்கிற பொழுது பிரமாணம் கற்றுக் கொடுக்கிற அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரமாணம் கற்றுக் கொடுக்கிற அன்பும், கிறிஸ்து நம்மிடத்திலே காட்டுகிற இரக்கமும், அவர் பாராட்டின தயவும் நம்மிடத்தில் இருக்காம இல்லாமல் போகுமே என்றால், நம்ம செலுத்தத்தக்க வேறொரு பலி இல்லை. எபிரேயர் 10:26-27 வசனங்கள் சொல்கிறது, சத்தியத்தை அறிந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்வர்களாக இருப்போம் என்றால், பாவத்தின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு படி இல்லாமல், நியாயத்தீர்ப்பு வரும் என்று பயத்தோட காத்திருக்கிற விரோதிகளை பச்சிக்கிற கோபாக்கினையே உண்டுங்கிற. இனி நாம் செலுத்தத்தக்க வேறொரு படி இல்லை. சத்தியத்தை அறிந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாக இருப்போம் என்றால், செலுத்தத்தக்க வேறொரு படி இல்லாம கோபாக்கினையே உண்டு என்று சொல்றாரு. அப்போ இந்த பாடம் நாம் கற்றுக் கொடுக்கிற முறை என்ன? ஒரு விளக்கத்தோட சொல்லும் பொழுதுதான், இந்த சீனாய் மலையின் அனுபவம் இஸ்ரவேலர்களுக்கு சொல்லப்பட்டது, அவர்களுடைய வாழ்க்கையின் நெறிமுறைகளாய் வகுக்கப்பட்டது. ஆனாலும் அந்த முறைமைகளும் அந்த பிரமாணங்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறதாக இல்லை, மாறாக அந்த உடன்படிக்கையை முறிக்கிற வண்ணமாக அவருடைய வாழ்க்கையின் முறைகள் இருந்துகிட்டே இருந்ததை நம்ம பார்க்கிறோம் கடைசி வரைக்கும். அப்ப இன்னைக்கு ஆவிக்குரிய சில வேளர்கள் என்று நாம் சொல்லுகிறோமே, நமக்கும் இந்த சீனாய் அனுபவம் உண்டு. இந்த பிரயாணத்தின் அனுபவமோ உடன்படிக்கையின் அனுபவமோ
ஆசரிப்பு கூடாரத்தின் அனுபவமும் இருக்குது. இது எல்லாவற்றிற்கும் மேன்மையானது இந்த உடன்படிக்கையின் அனுபவம் என்று சொல்லப்படுகிற பொழுது, இந்த உடன்படிக்கை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த உடைய 10 பிரமாணமாகிய அந்த உடன்படிக்கையின் கற்பனைகளை நம்ம பார்க்கிறோம், நம்ம வீட்டில் பார்க்கிறோம், அதை வாசிக்கிறோம், அதை நம்ம கடைபிடிக்கிறோம். அது வார்த்தையில இருக்கு, நம்மளுடைய வாழ்க்கையில வெளிப்படுதாங்கிறது தான் முக்கியம். அப்போ இந்த பாடத்துடைய ஒரே ஒரு சுருக்கம் என்ன அப்படின்னா, தேவன் உங்களோடையும் என்னோடையும் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அவர் செய்த உடன்படிக்கையில் எப்பொழுதும் அவர் மாறாதவராய் இருக்கிறார். அந்த உடன்படிக்கையின் மறு பங்காளியாகிய நான் எப்பொழுதும் மாறுகிற அனுபவத்திற்குள்ளாக கடந்த பொழுதும் அந்த உடன்படிக்கை எப்படி உறுதி செய்யப்பட முடியும் சற்று நம்ம அதை சிந்திச்சு பார்க்கணும். நீங்க நினைச்சிருக்கலாம் இது வந்து பிப்ளிக்கலா ரொம்ப தியாலஜிக்கலா எடுத்துட்டு போகலாம் அப்படின்ட்டு. ஆனா நான் இதை படிக்கும்போது எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட உணர்வு இதுதான். அப்போ இந்த சீனாயோடைய அனுபவம் நம்மளுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்குது. நம்மளை சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள், நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிற சில நிகழ்வுகள் நம்மள விசுவாசத்தையும் நம்மளுடைய நம்பிக்கையும் அசைக்கிற தன்மையாக தான் இருக்கிறது. ஆனாலும் அந்த நேரத்திலேயே நம்ம நோக்கி பார்க்க வேண்டியது வனாந்தரத்தில் தேவன் அவர்களை வழிநடத்தின விதத்தையும் அவர்கள் மத்தியிலே செய்த ஆச்சரியமும் அதிசயமான செய்கைகளையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு உலகத்துடைய சூழ்நிலை நம்ம எல்லோருக்கும் நன்கு தெரிந்தது. இல்லைன்னா நம்ம இப்படி ஜூம் மீட்டிங்ல உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. நம்மளுடைய எண்ணங்களும் நம்முடைய சிந்தனைகளும் நம்மை சுற்றி இருக்கிற இந்த சூழ்நிலைகளை நோக்கியே இருக்கும் பொழுது ஆவிக்குரிய ரீதியான இந்த அனுபவங்களை நம்மளுடைய வாழ்க்கையில பெறுவதில் நம் சற்று பின்னடைவிலே இருக்கிறோம். இதை நம்மளுடைய வாழ்க்கையில எப்பயும் மறக்கக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில இது ஒரு வளர்ச்சிக்காக எடுத்துக்கொள்ளணும். இரண்டாவது, இந்த பாடத்துடைய முடிவுல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. தேவனுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் இடையே ஒரு உடன்படிக்கை ஏன் தேவையாக இருக்கிறது என்று. என்னுடைய பாடம் முடிந்தது. உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் தாராளமாக கலந்து கொள்ளலாம். ஒரு பாடத்தை நடத்தினருக்கு நன்றி சொல்லுவோம். சீனாய் உடன்படிக்கை, சீனாய் உடன்படிக்கையோடு நிறுத்தாம நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நடத்தினாங்க. இப்போ நாம கலந்துரையாடலுக்காக கடந்து போக இருக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம், உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம், இல்லை உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் இப்போ நாம் பரிமாறிக்கொள்ளலாம். இந்த பாடத்தை குறித்ததான கேள்விகள் சந்தேகங்களை பகிர்ந்து கொள்ளலாம். யாருக்காவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேள்வி இருந்தாலும் இப்போ நீங்கள் வச்சு கேட்கலாம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பாஸ்டர் வந்து மனாசி ரொம்ப அழகா, மனாசி மோகன் அவர் ரொம்ப அழகா அந்த பாடத்தை அழகா எடுத்து கொடுத்தாங்க, அதற்கு நன்றி. அவர் இந்த மூணு காரியத்தை அழகா சொன்னாங்க. யாத்திரையின் அனுபவம், உடன்படிக்கையின் அனுபவம், ஆசரிப்பு கூடார அனுபவம். இந்த மூணு அனுபவத்திலையும் வந்துட்டு உடன்படிக்கையின் அனுபவம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னார். அது ஒரு விளக்கமும் கொடுத்தாரு. என்ன அப்படின்னாக்க, கடவுள் வந்து நம்முடைய இருதய பலகையில் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு. ஏன் எழுதியிருக்கிறாருன்னு கேள்வியும் ஒரு கேள்வியும் கேட்டுட்டு போனார் கடைசியாக. ஏன் அப்படின்னா, நம்ம கேட்காதனால. அதனால் ஆக்சுவலாக கடவுள் சொன்னதுக்கு நம்ம மேலே சந்தேகம் கிடையாது. நம்ம ஞாபகப்படுத்திக்கணும், நினச்சிக்கணும். இந்த மாதிரி கற்பனை நம்மகிட்ட இருக்குது, நம்ம இருதயத்தில் இருக்குது, அதை நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக கடைபிடிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் அவர் நம்ம படைச்ச ஆண்டவர். நம்மளை படைச்ச ஆண்டவர். நம்ம பாவம் செய்யாமல் இருந்ததுன்னா கற்பனை வந்திருக்காம கூட இருந்திருக்கலாம். ஆனால் நம்ம பாவம் செஞ்சதுனால நம்ம வந்து என்னன்னாக்க, திருந்து ஒன்று நமக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து ஒரு ஈஸியான கற்பனையாக தான் இதை கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் கடைபிடிக்கக்கூடிய கற்பனை. அதனால நம்ம ஒருவேளை எழுதி வச்சது கூட, ஒருவேளை நம்ம படிக்காம இருக்கலாமே அப்படின்றதுனால கூட நம்ம தெரியல, உன் இருதயத்தில் எழுதி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால நம்ம வந்து அது அந்த உடன்படிக்கை எவ்வளோ முக்கியம், அதை நம்ம எப்படியெல்லாம் கடைபிடிக்கணும்,
அப்படின்றத பத்தி அழகா சொல்லி கொடுத்ததுக்கு நன்றி. சில நேரங்களில் நம்ம யோசிக்கிறோம், இது ஒரு கேள்வி, சில நேரங்களில் நம்ம யோசிக்கிறோம் இந்த கற்பனையை பற்றி நம்ம படிக்கும்போது நிறையா இதை பற்றி நிறையா நம்ம இதில் விவாதித்திருக்கோம். இந்த கற்பனையை பற்றி இந்த உடன்படிக்கை ஏன் இந்த டைமில் கொடுத்தாரு, கடவுள் வந்து முன்னாடியே கொடுத்துருக்க கூடாதா அப்படின்லாம் நிறையா வாக்குவாதங்கள் சில கேள்விகள்லாம் உண்டு. பாவம் நம்ம செய்ய ஆரம்பித்ததுக்கு பிறகு இந்த கற்பனை ஏன் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் இருக்குது. ஆனால் உடன்படிக்கையை பற்றி சொல்லும்போது இது வந்து எந்த கற்பனை, ஏன்னா இது கடவுளால் எழுதி கொடுத்த கற்பனை, உலகமே அழிஞ்சாலும் நம்ம உலகத்து முடிகிற வரை இந்த கற்பனை நம்ம கை கொள்ளணும், இது முக்கியமானது அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கு நன்றி. அதனால் கற்பனையில் நில சில நேரங்களில் நம்ம சில சில நம்ம பாடங்கள் முன்னாடி படிச்சிருக்கிறோம், அதில் நிறைய கேள்விகள் நம்ம கேட்டிருப்பாங்க. இந்த கற்பனை ஒளிஞ்சு போச்சு, கடவுள் வந்து சிலுவையில் அரைஞ்சதுக்கு பின்னாடி, இந்த இறந்து மறித்ததுக்கு பின்னாடி, நமக்காணி மறைஞ்சதுக்கு முன்னாடி நம்ம வந்து சிலுவையில் இந்த கற்பனைலாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு கருத்து இல்லை, ஆனால் அதை வந்து ரொம்ப தெளிவாக நமக்கு எடுத்து கொடுத்த பாஸ்டருக்கு நன்றி. தேவன் தாமே அவர் ஆசீர்வதி பெறாங்க. நன்றி எட்வர்ட் அவங்க, நீங்க உங்களுடைய கருத்தை சொன்னீங்க. உடன்படிக்கைக்கு காரணம் என்ன? ரெண்டாவது, எதற்காக ஆண்டவர் மக்கள் கிட்ட உடன்படிக்கை பண்ணினார்? உடன்படிக்கைக்கு காரணம் என்ன, எதற்காக ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினார்? பாடத்தினுடைய காரியத்துல மூன்று பூங்கோத சிஸ்டர் சொன்னதுக்கு நான் பதில் கடைசியில சொல்றேன். இந்த பாடத்தினுடைய மூன்று முக்கிய நிகழ்வுகள், அதாவது யாத்ராகம்னு எடுத்துக்கிட்டாலே மூன்று முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு, அவங்க அந்த அடிமைத்தனத்துல இருந்து அப்படி புறப்பட்டு வந்த அந்த ஜேர்னி ஒண்ணு. ரெண்டாவது, ஆண்டவர் அவர்களோடு செய்த உடன்படிக்கை. மூணாவது, அவங்களுக்கு அந்த ஆசரிப்பு கூடாரத்தை ஒன்று கட்டல ஒன்று கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னது. இதுல மூணுலையுமே ரொம்ப பீக்கான இடத்துல இருக்கிறது வந்து இந்த சீனாயில ஆண்டவர் செய்த உடன்படிக்கை. ஏன் இந்த உடன்படிக்கையை ஆண்டவர் சீனாய் மலையில செய்தார் அப்படின்றதுக்கு பதில் யாத்ராகமும் 19வது அதிகாரத்துல இருக்குது, நான் வாசிக்க விரும்புகிறேன். யாத்ராகமும் 19வது அதிகாரத்துல படிக்கின்ற பொழுது, சீனாய் உடன்படிக்கை வந்து மிக முக்கியமான உடன்படிக்கைன்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, 5வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். ஆண்டவர் முதல் காரியம், மூணு காரணம் இருக்கு. சீனாய், சீனாயில ஆண்டவர் செஞ்ச உடன்படிக்கை மிக மிக முக்கியமானது, இருக்கிற உடன்படிக்கையில மிக மிக முக்கியமானது அப்படின்றதுக்கு மூணு காரணத்துல முதல் காரணம் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்க என்னுடைய சொந்த சம்பத்தா இருக்கிறீங்க. சொந்த சம்பத் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு சொத்து, சொத்து அப்படின்னு நம்ம சொன்னா அது அசையும் சொத்து அசையா சொத்துன்னு நம்ம ரெண்டா பிரிப்போம். அப்ப ஆண்டவர் சொல்ற என்ன சொல்ல வராருன்னா, அசையா சொத்து எந்த விதத்துல அசையா சொத்துனா, என்னைக்குமே யாருமே என்னிடத்துல இருந்து உங்களை பிரிக்க கூடாது, ஆகவே அந்த விதத்துல நீங்க என்னுடைய சொந்த சம்பத்தா இருக்கிறீங்க, அதனால நான் உங்ககிட்ட உடன்படிக்கை பண்றேன் அப்படின்னு சொல்றாரு முதல் காரணம். ரெண்டாவது என்ன சொல்றாரு, இந்த சீனாய் உடன்படிக்கையுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6வது வசனத்துல போட்டப்பட்டிருக்கிறது, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமா இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டிய வார்த்தைகள் அப்படின்றாரு. ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, முதல்ல நீங்கள் என்னுடைய சொந்த சம்பத்துன்றாரு. ரெண்டாவது காரியம் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டம் அப்படின்னு சொல்லும் போது, அந்த ஆசாரிய ஊழியம் எந்த ஒரு இஸ்ரவேலனுக்கும் கொடுக்கப்படுகிறது. எந்த ஒரு இஸ்ரவேலனும் யாரை பார்க்கிறார்களோ அவர்கள் அந்த பார்க்கிற நபரிடத்துல ஆசாரிய ஊழியம் செய்து, அதாவது தேவனுடைய சத்தியத்தை அங்க சொல்லி
அவர்களை மீண்டுமாக தேவனுடைய அன்பை பெறுவதற்கு அவங்க கூட்டிட்டு வரணும். அது ஒரு ரெண்டாவது ஒரு ரீசன்காக ஆண்டவர் இந்த ஒரு பொறுப்பை கொடுக்குறாரு. நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜதீக ஆசாரிய கூட்டம், இதற்கு ஒன்று பேரு ரெண்டாவது அதிகாரம் 9:10 நம்ம வாசிக்கலாம். அது யூத மக்களுக்கு மாத்திரம் கிடையாது, நமக்கும் அது எல்லாருமே, நம்ம பிரீஸ்ட்ஹுட் ஆஃப் ஆல் பிலீவர்ஸ், அந்த எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜதீக ஆசாரிய கூட்டம் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொள்ளுறோம். அது ரெண்டாவது காரணம், அந்த சீனாய் உடன்படிக்கை ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லும்போது, மூணாவது ஆண்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா 10வது வசனத்துல, நீ பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, நீ ஜனங்களிடத்திலே போய் இன்றைக்கு நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தொய்த்து என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப மூணாவது இந்த சீனாய் உடன்படிக்கை ஆண்டவர்கள் கொடுப்பதற்கான முக்கியத்துவம் நோக்கம் என்ன அப்படின்னா, அவங்க பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்ப உடன்படிக்கை வந்து ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சிஸ்டர் கேட்டாங்க. உடன்படிக்கை கொடுத்ததற்கான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, ஆதியில அவங்க பாவம் செய்து தேவனோடு இருந்த நெருக்கமான உறவை என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க துண்டித்து கொண்டாங்க. அப்ப துண்டித்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் அவங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுக்குறாரு, இந்த உறவை நான் மீண்டுமா புதுப்பிக்க போறேன், இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் வந்து மறிக்க போறாரு, அவருடைய ரத்தத்தின் மூலமாக இந்த உறவை நான் புதுப்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆதாமுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்குறாரு. அந்த வாக்கு தத்தத்தை தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டே வர்றாரு. என்ன வாக்கு தத்தம்? நீங்க கானான் தேசத்தை சுதந்திரிப்பீங்க, உங்களுடைய சந்ததி பெருகணும், சந்ததி பெருகணும்னா என்ன செய்யணும், அது தேவ சந்ததியா பெருகணும், அப்பதான் இயேசு கிறிஸ்து அந்த சந்ததியில இருந்து வர முடியும். ஒரு பரிசுத்த சந்ததி வரல அப்படின்னு சொன்னா, இப்ப அந்த சாத்தான் என்ன பண்றான்னா, அந்த பரிசுத்த சந்ததி வரக்கூடாதுன்னு பாவம் செய்ய வச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்ப நோவனுடைய காலத்துல மூணு பிள்ளைங்க இருந்தாங்க, மூணு பிள்ளைங்கல வந்து ஒரு அந்த சேமனுடைய வம்சம் மட்டும் பரிசுத்தமா வந்துட்டே இருந்துச்சு. அப்படி பரிசுத்தமா வரக்கூடாதுன்றது சாத்தானுடைய ஒரு சித்தம். அப்ப இவர்கள் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த யாத்திராகம் 19:20 நம்ம வாசித்தது போல, அவங்க தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு தீர்க்க தரிசன விளக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அந்த பரிசுத்த வித்து காக்கப்பட்டால்தான் அந்த இயேசு கிறிஸ்து வந்து பிறக்க முடியும். அப்ப இந்த பரிசுத்த ஜனக்கூட்டம் இருக்கவே கூடாதுன்னு சாத்தான் நினைச்சான். அதாவது 12 கோத்திரத்துல 10 கோத்திரம் அப்படியே சிதறி போய் அவங்க வந்து அந்த அழிஞ்சு போனார்கள். அந்த 2 கோத்திரம் மட்டும் பாதுகாக்கப்பட்டே வந்து கொண்டே இருந்தது. அதுல இருந்து அந்த யூத வம்சத்துல இயேசு கிறிஸ்து பிறந்து ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தின் மூலமாக நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவங்களை பரிசுத்தப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த உடன்படிக்கைய கொடுக்குறாரு. இன்னைக்கு நமக்கு பாடத்துல வந்து 19வது அதிகாரத்திலிருந்து 24வது அதிகாரம் வரைக்கும் நமக்கு அந்த உடன்படிக்கையினுடைய காரியங்களை சுருக்கமா கொடுத்துருக்காங்க. 19வது அதிகாரத்திலிருந்து 24வது அதிகாரம் வரைக்கும். இப்ப 19வது அதிகாரத்துல இப்ப நம்ம படிச்சுட்டோம் மூணு காரணம் ஏன் ஆண்டவர் உடன்படிக்கை கொடுத்தாரு அப்படின்னு. உடன்படிக்கை கொடுத்ததுக்கான மூணு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம அவருடைய சொந்த சம்பத்தா இருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய பொறுப்பை நமக்கு கொடுத்துருக்கிறாரு, நம்மளை நாமே பரிசுத்தப்படுத்தி கொள்ளணும். இந்த பரிசுத்தப்படுத்தி கொள்ளணும் அப்படின்ற காரியத்தை மாத்திரம் அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, இஸ்ரேல் மக்கள் தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு அதை வந்து பொசிஷனல் சாங்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொசிஷனல் சாங்டிபிகேஷன்னா, ஒரு முறை ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டேன்னா அதுக்கப்புறம் நான் என் சார்பா நான் ஒன்றும் செய்ய தேவையில்ல அப்படின்னு அர்த்தம். ஒன்ஸ் சேவ்ட் ஆல்வேஸ் சேவ்டு அப்படின்ற மாதிரி. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கறது வந்து ப்ரொக்ரஷனல் சாங்டிபிகேஷன், அதாவது ஒவ்வொரு நாளும் நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனாலதான் அடிக்கடி அந்த உடன்படிக்கை அவங்க மீறும் போது ஆண்டவர் திருப்பி திருப்பி உடன்படிக்கை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. கடைசியில என்ன சொல்லிட்டாரு, நான் உங்களுக்கு முதல்ல கொடுத்த உடன்படிக்கையை நீங்க மீறிட்டீங்க, இனி நான் புதிய உடன்படிக்கை கொடுக்க போறேன், அதை உங்களுடைய உள்ளத்துல ஏற்படுத்த போறேன், உங்களுடைய உள்ளத்துல நான் என்னுடைய கற்பனைகளை கை கொள்ள வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்ததை பார்க்க முடியும். இன்னைக்கு நமக்கு இந்த 19வது அதிகாரத்திலிருந்து 24வது அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்க்கிற போது என்ன சொல்லியிருக்குது அப்படின்னு சொன்னா, 20வது அதிகாரத்துல எப்படி விக்கிரகங்களுக்கு நம்ம விலக வேண்டும், அது 10 கற்பனைகளிலும் சரி அல்லது அதுக்கு பின்வரும் வசனங்களிலும் சரி, 20வது அதிகாரம் 22-23 இருந்து வாசிக்கின்ற பொழுது நீங்க எப்படி விக்கிரகங்களுக்கு விலகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சியா நீங்க படிக்கின்ற பொழுது அதே 20வது அதிகாரத்துல விக்கிரகத்துக்கு நீங்க விலகிட்டீங்கன்னா எது சரியான வர்ஷிப், நல்ல எது மெய்யான தொழுகைனு போடப்பட்டிருக்கிறது. அப்படியே நீங்க 21வது அதிகாரத்துல 21வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து அப்படியே 21வது அதிகாரம் முழுசாவும், 22வது அதிகாரம் முழுசாவும், 23வது அதிகாரம் 12வது வசனம் வரைக்கும் அந்த இந்த பகுதி 21வது அதிகாரத்திலிருந்து 23:12 வரைக்கும் பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 42 நியாய தீர்ப்புகள் அங்க இருக்கு. 42 ஜட்ஜ்மெண்ட்ஸ், 42 ஜட்ஜ்மெண்ட்ஸ் அங்க இருக்கு. எதுக்காக 42 ஜட்ஜ்மெண்ட்ஸ்னா, அந்த மோசை மூலமாக ஆண்டவர் கொடுக்குறாரு, நீங்க இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய விதிமுறைகள், அதாவது 10 கற்பனைகள் கொடுத்த பிற்பாடு இந்த காரியங்கள்லாம் வருது. நீங்க படிச்சு பார்க்கலாம் வீட்டுல இருக்கும்போது. 21வது அதிகாரத்துல 1வது வசனத்திலிருந்து 23வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 42 காரியங்களுக்காக அங்க நியாய தீர்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் சட்டத்திட்டத்தை கொடுக்குறாரு. அது முடிஞ்சு திருப்பி 23வது அதிகாரம் 13வது வசனத்துல
திருப்பி அந்த விக்கிரகத்துக்கு விலக வேண்டும் சொல்றாரு. அப்படியே 23:14 19 வரைக்கும் வாசிக்கின்ற பொழுது நல்ல விதமான தொழுகை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இது நான் ஏன் இந்த சம்மரியை நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னா, இங்க இஸ்ரேவேல் மக்களுக்கு ஆண்டவர் அந்த சீனாயில கொடுத்த உடன்படிக்கை ஏன் பிரதானமானதுன்னா, அதுல ஒட்டுமொத்த ரட்சிப்பின் திட்டத்தையும் நியாய தீர்ப்பு பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும், எல்லாவற்றையும் அவர்கள் அது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஒரு ஒரு சாம்பிள் அங்க கொடுக்குறாரு. மோசையின் பிரமாணங்கள் மூலமாக ஒரு சாம்பிள் அங்க கொடுக்கறத நம்ம பார்க்க முடியுது. ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா இதுதான் இது பண்ணி இந்த சீனாய் உடன்படிக்கையுடைய ஒரு முக்கியத்துவம். ஏன் இதை ஆண்டவர் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா, அவங்க விலகி விலகி போனதுனால மீண்டுமாக அவங்க சொந்த சேர்த்து கொள்ளணும், ஆண்டருடைய ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படின்னு சொன்னா உடன்படிக்கை கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா உடன்படிக்கைக்குன்னு சில கண்டிஷன்ஸ் இருக்கு, அந்த கண்டிஷன்ஸை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணாதான் நமக்கு வந்து அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை நம்ம பெற முடியும். நம்ம தேவனுடைய ஜனம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உடன்படிக்கை பண்றாரு. ஆனா அந்த உடன்படிக்கைக்கின்ற ஆசீர்வாதங்களும் இருக்குது. உபாகம் 28 நீங்க வாசிக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா, உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களும் இருக்கிறது, உடன்படிக்கையின் சாபங்களும் இருக்கிறது. உடன்படிக்கைக்கு நம்ம கீழ்பட்டு இருந்தால் அந்த ஆசீர்வாதம், உடன்படிக்கைக்கு கீழ்ப்படியாமல் நம்ம போனோம்னு சொன்னா அதுக்கு நம்ம சாபமாக வரும். ஓகே பாஸ்டர், நன்றி சிஸ்டர். போங்காத உங்களுக்கு ரெண்டு கேள்விக்கு பதில் கிடைச்சிச்சுங்களா? கிடைச்சிச்சு பாஸ்டர். அப்ப ஒண்ணு பாஸ்டர், எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் என்னன்னா, ஆண்டவர் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, கார்மேகத்துல நான் வருவேன், கார்மேகத்துல வருவேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கடல் வந்து சீனாய் மலை பக்கத்துல வந்து யாருமே, அதாவது மனிதர்களோட அந்த பக்கம் போகக்கூடாது. அப்புறம் வந்து என்ன, மிருகங்களுக்கு கூட அந்த பக்கம் அலோடு இல்லை சரிங்களா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லை. அப்ப நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது எப்படி போகணும்? சொல்லுங்க பாஸ்டர் மோகன். சரிங்களா, ரொம்ப பயங்கரமான கேள்வி இது. தேவனுடைய ஆலயத்துக்கு எப்படி போகணும்? சரி, முதல்ல நம்ம அந்த அனுபவத்தை கொஞ்சம் பார்ப்போமே. அந்த சீனாய் மலையில ஆண்டவர் இறங்குறாரு. இறங்கும் போது உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், ஒரு எல்லையை, அதாவது அந்த மலையோடைய அடிவார வரைக்கும் மனிதர்கள் மாத்திரமல்ல எந்த மிருக ஜீவன்கள் எதுவும் வராத மாதிரி பார்த்துக்கோ. அப்படி வந்தா அவங்க அந்த மிருகம் வந்து மறித்து போயிடும் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. சரி, இது ஏன் மறிக்கணும்? ஆண்டவர் அன்பானவர் தானே, ஏன் நெருங்கி வந்தா அவங்க மறிச்சு போகணும்? ரெண்டு ஒரு ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்ப்போம். மோசையோட அனுபவத்தை நீங்க பாருங்களேன். மோசை வந்து அந்த ஜனங்கள் வந்து முரட்டாட்டம் உள்ளவர்களா இருக்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுவாரு, நான் ஆபிரகாமுக்கு ஈசாக்கு யாக்கோபு எல்லாருக்கும் சொன்ன ஆணையின்படியே அந்த அவங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு இவங்களை நீ கூட்டிட்டு போ, நான் வரமாட்டேன்னு சொல்லுவார். மோசை சொல்லுவாரு, நீங்க வரலன்னா நான் போக மாட்டேன். அந்த கான்வர்சேஷன் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா திடீர்னு மோசை ஒன்னு கேட்டுருவார். என்ன கேட்டுருவார் அப்படின்னா, நீர் எனக்கு உங்களுடைய சமூகத்தை காட்டுன்னு சொல்லி காட்டிடுவார், கேட்டுருவார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஒருவனும் என்னை பார்க்க முடியாது, பார்த்தா மறித்துருவான். ஆனாலும் என் மகிமையை உனக்கு முன்பாக கடந்து போக பண்றேன். கண்மலையில ஒரு இடம் உண்டு, அந்த கண்மலையில் வெடிப்பில் வைத்து என் கரத்தினால் உன்னை மூடுவேன். நான் கடந்து போகும் போது என் முகத்தை எல்லாம் என் பின்புறத்தையே பார்ப்பேன். ஸோ ஒரு விஷயத்த பாருங்க, இது ஒரு அனுபவம். இன்னொரு அனுபவம், மோசேவை மலைக்கு மேலே ஏறி வர சொல்லிடுவார். அந்த மலைக்கு மேலே வந்ததுக்கு அப்புறமும் மேகம் 6 நாளும் மூடி இருக்கும், 7ஆம் நாளிலே கர்த்தர் வெளிப்படுவார். நீங்கள் ஆலயம் வந்ததுனால நான் 7ஆம் நாளுக்கு வரேன். 6 நாளும் அந்த மேகம் மோசேவை மூடி இருந்தது. 7ஆம் நாளிலே ஆண்டவர் மோசேவோடு பேசுவார். இப்ப அந்த மலையில இறங்கும் போதும் எந்த மனித கண்களும் எந்த சரீரத்தில் இருக்க எந்த மனிதனும் தேவனை பார்க்க முடியாது. ஏன்னா அவருடைய மகத்துவமும் அவருடைய மகிமையும் அவ்வளவு பெரிதானது. மோசைக்கு ஆண்டவர் நினைச்சிருந்தா பரலோகத்தையே கொடுக்கிறவரு அந்த இடத்துல அவருடைய மகிமையை காமிச்சிருக்கலாமே. சோ அதை மனிதனால பார்க்க முடியாது, மனித கண்களால அந்த பாவ சரீரத்திலிருந்து அதை பார்க்க முடியாது. அந்த மகிமையை தான் நம்ம இழந்து போனோம். ஆதாமும் அவன் மனைவியாகிய ஏவாளும் நிர்வாணிகளாக இருந்தும் வெக்கப்படாது இருந்தார்கள். ஆனா அவர்கள் நிர்வாணி என்று அறிந்த பின்
அவர்களால் தேவனை பார்க்க முடிஞ்சதா? அந்த மகிமை அவங்களை விட்டு போயிடுச்சு இல்லைங்களா? ஆனா இதுதான் கடைசி நாட்கள் ஆண்டவர் கொடுப்பேன்னு சொல்றார். இப்போ சீனாய் மலையில இருக்கிற அனுபவம் ஆண்டவர் அவர்களை ஏதோ அடிச்சிடணுங்கிற எண்ணம் கிடையாது, அவருடைய மகிமைக்கு முன்பாக இந்த பாவ சரீரத்தில் இருக்கிற எந்த மனிதனும் நின்று பார்க்க முடியாது. அது ஒன்னு ரீசன். இப்போ அப்படி இருக்கும்போது ஆலயத்துக்கு நான் எப்படி வரணும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. ஒன்னே ஒண்ணுதான், ஆலயத்துல தேவன் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டால் அவர்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டது போல நாமும் தேவனுடைய பிரசன்னத்திற்கு முன்பாக கடந்து போகிற பொழுது நம்மை பரிசுத்தம் பண்ணி கொண்டவர்களா கடந்து போக வேண்டும். சரி, அப்ப பரிசுத்தம்னா என்ன? எது பரிசுத்தம்? என் ஆடைகளை தோய்த்து கொள்றதும், அவங்களும் ஆடை துவைச்சுக்கிட்டாங்க, ஆடைகளை தோய்த்து கொள்றதும் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதும் மாத்திரம் பரிசுத்தம் அல்ல. தேவனுடைய குண லட்சணங்கள் நம்மிலிருந்து வெளிப்படுறதா பார்க்க முடியும். இது நம்ம சபையில நிறைய அனுபவங்கள் நமக்கு உண்டு. சக மனிதர்களை நம்ம பார்க்கிற விதம், சக மனிதர்கள்ட்ட நம்ம பேசுற விதம், அவர்கள் நம்மிலிருந்து யாரை பார்க்கிறாங்கிறதா. நீங்க தேவனுடைய ஆலயத்துக்கு போகிற பொழுது மனசுல ஒன்னே ஒண்ணு வச்சுக்கோங்க, என்னை காட்டிலும் பரிசுத்தம் உள்ள ஒருவர் அங்கே இருக்கிறார், அவருடைய மகிமைக்கு முன்பாக நிற்பதற்கு நான் தகுதி இல்லாதவன், ஆனாலும் என்னை தகுதிப்படுத்துகிறது தேவனுடைய கிருபை. உங்களுடைய கருத்துக்கள் இன்னும் ஏதாவது இருந்தா சொல்லலாம். வேற யாராவது கருத்து சொல்ல விரும்புறீங்களா? பாஸ்டர், அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. பாஸ்டர் அழகான ஒரு கருத்தை சொன்னாரு, கோயிலுக்கு எப்படி போகலாம் அப்படின்ட்டு. நிறைய கோயில நம்ம வந்து மேல எழுதியிருப்பாங்க, அந்த கோயில நம்ம போனோம்னா முதல்ல கோயிலே எழுதிப்பாங்க, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரையே தொழுது கொள்ளுங்கள். எந்த அலங்காரம் அப்படின்னு பார்த்தா அது வந்து என்னன்னாக்க, உண்மையான கடவுளுடைய குணத்தை தான் அப்படி சொல்லியிருக்கு, பரிசுத்த அலங்காரம். அந்த அலங்காரம்னா என்னதுன்னா அவருடைய கேரக்டர், அன்பு. நம்ம ஆவியின் கனிகளை சொல்லலாம், கடவுள் எப்படி பரிசுத்தமா இருந்தாரோ அது போல நம்ம பரிசுத்தமா இருக்கலாம், இருந்துதான் நம்ம கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த அலங்காரத்துடனே என் கேரக்டர் நீங்க ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இருக்கணும், அப்ப நீங்க உள்ளுக்க வாங்கன்னு சொல்றாரு. ஆனா நம்ம போறோம் போறோன்றது அது ரெண்டாவது காரியம். நம்ம கடவுளுடைய கற்பனையே கடவுள் சொல்றாரு, நீங்க அழைத்துக்கு வரும்போது இந்த மாதிரி வாங்க, பரிசுத்த அலங்காரத்துடனே வாங்கன்னு. எந்தெந்த அலங்காரத்தோட நம்ம போறோன்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்ப நம்ம பரிசுத்த, இப்ப நம்ம வந்து அந்த யாத்ராம புஸ்தகத்துல நம்ம பார்க்கும்போது அவருடைய வந்து ஆசிரிப்பு கூடாரத்தை பத்தி நம்ம படிக்கிறோம். அந்த ஆசிரிப்பு கூடத்தை படிக்கும் போது அதுல வந்து அது பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஒரு வருஷத்துக்கு யார் போவா? பாவத்தை அறிக்கிறதுக்கு ஆசாரியன் போறான். எப்ப போவான்? அவன் தப்பு செஞ்சுட்டு உள்ளுக்க போயிருந்தா இறந்து போயிடுவான். சோ கடவுள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ பாவம், சப்போஸ் நீ ஒரு ஆசிரியனா இருந்தாலும் மகா ஆசிரியனா இருந்தாலும் நீ பாவத்தை அறிக்கை செய்துட்டு நீ உள்ளுக்க வாண்டாரு. அதை எதை குறிக்குது அப்படின்னா, நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்கன்னு சொல்றது. அதுக்குதான் அந்த காரியத்தை சொல்றாரு இல்லைய. இன்னைக்கு நம்ம போறோம், எப்படி நம்ம வரணும் அப்படின்னு கேட்டா அது எல்லாரும் நமக்குள்ள கேட்டுக்கிற கேள்வி, நம்ம எப்படி உள்ளுக்க போனோம் அப்படின்ட்டு. அந்த அலங்காரம் இருக்குதா இல்லையான்னா அதுவும் நமக்குள்ள கேட்டுக்கிற கேள்வி. நம்ம அலங்காரத்தோட போறோமா போலையா அப்படின்றது ஒரு ஒருத்தவங்களோட மனசாட்சிக்கும் ஒரு ஒருத்தவங்களுக்குள்ள கடிதத்துக்கும் தெரியும். இப்ப இன்னைக்கு எல்லாருமே போறாங்க, நம்ம நல்லா யோசிச்சு பாக்குறோம், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளணும்னு எப்படி எல்லாம் போறாங்கன்னு தெரியுமா? இன்னைக்கு கோயில்ல எல்லாருமே தான் போறாங்க, நமக்கு தெரியாது. அதனாலதான் கடவுள் என்ன சொல்றாருன்னா, அத வந்து உங்களுடைய உள்ளத்தை நீங்க வந்து சரியா கொண்டு வாங்க, உன் உருளத்துல என்னுடைய கற்பனை எழுதி வைங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ரிஃப்ளெக்ட் பண்ணுன்னு அர்த்தம். ரிஃப்ளெக்ட் பண்ணாத பட்சத்துல நம்ம கோயிலுக்கு போயிட்டு தான் இருக்கிறோம், அனுதினமும் பாவம் செய்யறோம், சிலவங்க மன்னிப்பு கேட்கிறோம், நம்ம மன்னிப்பு கேட்காமையும் போறோம். அதோட மீனிங் என்னன்னா, கடவுள் பரிசுத்தர், அதனால நீங்களும் பரிசுத்தரா இருங்க, நீங்க வரும்போது இந்த மாதிரி வாங்க. ஒரு கோடு சொல்றாரு, சர்ச்சுக்கு வர்ற ஒரு ட்ரெஸ் கோடு சொல்றாரு. நம்ம எப்படி கோயிலுக்கு போகும்போது ஒரு ட்ரெஸ் கோடு போட்டு போறோமோ, நிறைய பேர் நல்ல துணிகளை போட்டு போவோம், எல்லாருமே கழிச்சு சுத்தமான துணிகளை, அதுக்குன்னு கோட்டு மட்டும் போட்டு போறதுன்ற கிடையாது. சுத்தமா கடவுளுக்கு பரிசு, நீங்க வந்து கோயிலுக்கு போறீங்க, ஒரு சயின்சிட்டிக்கு போறீங்க, அப்ப நல்ல துணியை நம்ம உடுத்திட்டு போவோம். அது போல ஒரு ட்ரெஸ் கோடு கொடுத்துருக்காரு, அந்த ட்ரெஸ் கோடு தான் பரிசுத்த அலங்காரம் அப்படின்ற என்னுடைய தாழ்மையான கருத்து.
அந்த அலங்காரத்துடனே நம்ம போகணும்னு அவர் விரும்புறாரு, அவர் ஆசைப்படுறாரு. கடைசி வரைக்கும் அப்படியே இருந்தேன்னா நீ பரமக்கண்ணனை வந்து அடைவ, அதுக்கு இந்த ட்ரெஸ் கோடு தேவை அப்படின்னு சொல்றாரு. அது என்னோட கருத்து, இதை நான் பதிவு செய்யறேன். ஓகே, நன்றி எட்வர்ட். நம்ம இதில் பாஸ்டர் ஏபி இருக்கிறாங்க. பாஸ்டர் அவங்க இப்போதான் வந்தாங்க, அதனால அவங்களுக்கு அந்த கேள்வியை சொல்லிடுறேன். பாஸ்டர், அந்த சீனாய் மலையினுடைய அனுபவத்தை இப்போ பேசிட்டு இருக்கிறாங்க. அங்கே வந்து ஆண்டவர் யாரையும் பக்கத்தில் வர வேண்டாம், ஆடு மாடு முதல் கொண்டு வரக்கூடாது, ஏன்னா அந்த மலை ஃபுல்லாக பரிசுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அப்படியே சொன்னார். அதே மாதிரி இப்போ ஆலயத்துக்கு போகும்போது அந்த பரிசுத்தம், அந்த பயம் ஏன் இல்லை, அது எங்கே போயிடுச்சு இந்த இது அப்படிங்கிறது வந்து ஒரு சகோதரருடைய கேள்வி. அதைத்தான் இப்போ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் உங்களுடைய பதிலை வேதத்துலேருந்து நீங்கள் எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். நான் அந்த கேள்வியை சரியா புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஏன் வந்து இஸ்ரேல் ஜனத்துக்கு அந்த 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 இன்ஸ்ட்ரக்ஷன், அந்த கட்டளை தேவன் கொடுக்குறாங்கன்னா, 400 ஆண்டுகள் வந்து அவங்க வந்து எகிப்துல வந்து அவங்க இருக்கிறாங்க, அடிமை இருக்கிறாங்க. 400 வருஷங்க வந்து அவங்க வந்து அந்த அந்நிய தெய்வங்களை வணங்கக்கூடிய அந்த எகிப்தினுடைய கலாச்சாரம், மதத்தை, அவங்களுடைய காரியங்களை பார்த்து பார்த்து இஸ்ரேல் ஜனம் வந்து உண்மையான தெய்வத்திற்கு உடைய பிரசனத்துக்கு முன்பு எப்படி வரணுன்றதை அவங்க மறந்து போனாங்க. அதற்காக ஆண்டவர் வந்து அவங்களுக்கு எல்லாவற்றையும் ஒரு குழந்தைக்கு நினைப்பூட்டுறத போல நினைப்பூட்ட விரும்பினார் ஆண்டவர். நீங்க அதே இன்ஸ்ட்ரக்ஷன், அதே காரியத்தை வந்து மறுபடியும் யோசுவான் எடுத்து சொல்றார் ஆண்டவர், உங்களுடைய என்னுடைய நாளையத்துல வந்து தேவனை சந்திக்க இருக்கிறீங்க, உங்களுக்கு முழுமையா சுத்திக்கிறீங்க, உங்களுடைய அலங்காரங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணி எடுத்து போடுங்க, நகைகள் எல்லாத்தையும் கழட்டிட்டு வாங்கன்னு ஆண்டு சொல்றாரு. இன்னைக்கு ரெண்டாவது பகுதியில வந்து கேட்ட கேள்வி வந்து, ஏன் வந்து அந்த பக்தி நம்மளிடத்துல இல்லைன்னா, அதற்கு பல விதமான காரணம் இருக்குது. ஒண்ணு, பழைய ஏற்பாட்டுல வந்து தேவன் வந்து எப்படி உடனடியா வந்து தண்டனையை கொடுத்தாரோ, ஒருவேளை அந்த மாதிரி இருந்தா நமக்கு ஒரு பயம் இருக்கும் இன்னைக்கு சமூகத்துல போறதுக்கு. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புறேன்னா, இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம வந்து பேய் விட்ட விரட்ட, பாஸ்டர் ஜெயராஜ் ஒரு வீட்டுல வந்து பேய் விரட்டணும்னு கூப்பிடறான்னு வச்சுங்களேன், அவ்வளவு லேசா போயிட மாட்டாங்க நம்மங்க. இன்னைக்கு நான் ஊழியத்துல 15 வருஷம் இருந்தா கூட அது போறதுக்கு முன்னாடி நான் உபவாசம் ஜெபம் பண்ணுவேன். சாதாரணமா என்ன பண்ணுவோம், அங்க போயிட மாட்டோம் நம்ம, அதை இந்த இடத்துக்கு பயம் இருக்கும் நமக்கு. ஆனா ஒரு மெய் தேவன் உடைய சமூகத்திற்கு முன்பதா போகணும், எவ்வளவு பயம் இருக்கணும் நமக்கு. ஒரு ஒரு விழப்பட்ட தள்ளப்பட்ட ஒரு பிசாசுக்கே நம்ம அப்படி பயப்படுறோம்னா, கடவுளுடைய சமூகத்துக்கு போறது எவ்வளவு பயம் இருக்கணும்னா, ஏன் அந்த பயம் நமக்கு குறைஞ்சிச்சுன்னா, தேவனுடைய பிரசன்னத்தினுடைய மேன்மையை நம்ம மறந்துட்டோம். அவர் அங்க இருக்கிறான்ற ஒரு நினைப்பை இல்லை. நீங்க ஜெயராஜ், நீங்க இஸ்ரேல் ஜனத்துங்க இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்டுல வந்து அவங்க தேவனுடைய ஆலயத்தை வந்து கல்லர் கோகையா மாட்டினாங்க, வியாபாரம் எல்லாம் மாட்டினாங்க. அந்த அந்த அதே நிலையத்தான் நம்ம என்ன பண்றோம், சில நேரங்களை வந்து இது தேவனுடைய ஆலயம், அவருடைய பிரசன்னம் இருக்குது, மகிமையின் பிரசன்னம் இடத்துல இருக்கிறது, நான் வந்து சக மனுஷன் அங்க பார்க்க போல தெய்வனுடைய சமூகத்துக்கு முன்பதா போறன்ற ஒரு உணர்வு நமக்கு இருந்துச்சுன்னா, நிச்சயம் நமக்குள்ள என்ன இருக்கும், பயம் வரும், அந்த ஆயத்தம் வரும், அந்த ஆசீர்வாதமும் வரும். எலன் ஒயிட் ஒரு இடத்த சொல்றாங்க, இயேசு கிறிஸ்துவ நீங்க ஆலயத்துக்கு கூட்டி கொண்டு போலன்னா அங்க இயேசு கிறிஸ்துவங்களை சந்திக்க முடியாதுன்றாங்க. யூ ஹாவ் டு டேக் கிரைஸ்ட் டு தி சான்ஸ் டு தி சர்ச் இன் ஆர்டர் டு மீட் ஹிம்ன்றாங்க. கிறிஸ்துவே வாரம் ஃபுல்லா நம்ம இடத்துல அனுபவம் இல்லாம, வாரம் முழுவதும் ஜப அனுபவம் இல்லாம உலக பிரகாரமா வாழ்ந்துட்டு இருந்தா, சனிக்கிழமையில மாத்த திடீர்னு ஒரு பக்தி வந்துடாது நமக்கு, பக்தியோ பயமோ வந்துடாது. அந்த பக்தியும் பயமும் வாரம் முழுதும் இருந்தா தான் அந்த சனிக்கிழமை ஆலயத்துக்கு போகும்போது அந்த பக்தியும் வரும். இன்னைக்கு வந்து நம்முடைய கடைசி பாயிண்ட் வந்து பாஸ்டர் ஜெயராஜ், நம்ம வந்து சனிக்கிழமை ஓய்வு நாள்ல வந்து நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஆட்டிடியூட், நம்முடைய நடவடிக்கை வந்து என்ன, அது எதை பிரதிபலிக்கிறதுனா, வாரம் முழுதும் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்து பிரதிபலிக்கிறது, அதுதான் வித்தியாசம். என் 6 நாட்கள் நான் எப்படி வாழ்றேன் என்பதை 7வது நாள் பிரதிபலிக்கிறது என்னுடைய நடவடிக்கை 6 ஆலயத்துல, அதெல்லாம் வந்து இட்ஸ் இஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் மை 6 டேஸ். தேங்க்ஸ் பாஸ்டர் ஜெயராஜ். தேங்க்யூ. ஞான சிகாமணி அம்மா, நீங்க
மைக் ஓபன் பண்ணிக்கிறீங்க, நீங்க எது கருத்து சொல்ல விரும்புறீங்களா? நான் ஃபர்ஸ்ட் சொல்ல நினைச்சேன், அது வந்து பாஸ்டர் சொல்லிட்டாரு. தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள்ளும் சொல்லி ஒரு வசனம் இருக்கு. தேவாலயத்துக்கு எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு பிரசங்கில. நடையை காத்துக்கொள்ளும், அந்த காலத்துல வந்து தேவாலயத்துக்கு போகும்போது நடந்துதான் போவாங்க. நம்ம காலத்துல இருந்து கார்ல போறோம், பஸ்ல போறோம். அந்த காலத்துல நடந்து போகும்போது பக்தியா சேர்ந்து சேர்ந்து போவாங்க ஒரு குருவா. அப்ப அவங்க என்ன செய்யணும், பக்தியா கடவுளன் தொழுது கொள்றோங்கிற அந்த பக்தி இருக்கும். அந்த அதைத்தான் அவங்க அந்த பக்தியை பத்தி கேட்டிருக்காங்க. அதுக்காக நம்ம மெதுவா நடக்கணும், தாழ்மையா நடக்கணும் அப்படிங்கிறது இல்ல. நம்ம நடையுடைய பாவனை பேச்சு எல்லாமே கிறிஸ்தவ மக்களுக்கு தனிப்பட்ட முறையில தெரியும். மற்ற மக்களுக்கும் கிறிஸ்தவங்களுக்கும் தனிப்பட்ட ஒரு பார்வையிலே தெரிஞ்சிடும். அவங்க நடைய காத்துக்கொள்ளணும் அப்படின்னா போகும்போது நம்ம அமைதலாக எந்த ஆர்ப்பாட்டம் இல்லாம தேவனை நினைச்சிட்டு போறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரே சொல்ல முடியாது, நிறைய பேர் ரொம்ப பலவிதமான பேச்சுக்களை பேசிட்டு ஒரு மாதிரி போவாங்க. அது மாதிரிலாம் போகக்கூடாது. மூடர் பலியிடுவது போல பலியிடாதீங்க. ஜபம், ஜபத்தை தான் அது சொல்லு. மூடர் பலியிடுவது போல பலியிடாதீங்கன்னு சொல்றாரு. தேவ சமூகத்தில் துணிகரமான வார்த்தைகளை பேசாதீங்கன்னு சொல்றாரு. இதெல்லாம் ஒரு கிறிஸ்தவ மக்களுக்கு ஆலயத்துல அவங்க கேட்டது ஆலயத்துக்கு போகும்போது எப்படி இருக்குன்னு சொன்னாங்களே, அதனால நான் சொல்றேன். தேவனுடைய உடன்படிக்கை வந்து நமக்கு அன்பால் கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை. தேவனுடைய உடன்படிக்கை வந்து நம்ம மேல காட்டின அன்பு, அந்த அன்பு தான் இந்த ஒரு கட்டளையாகவும் உடன்படிக்கையாகவும் கற்பனையாகவும் ஆண்டவர் கொடுத்துக்கிறார். அதைத்தான் நம்ம அதைத்தான் நான் சொல்றேன். அவங்க கேட்ட கேள்வி அது கரெக்டான நல்ல ஒரு பதில எல்லாம் சொன்னாங்க. ஏன்னா இப்ப சூழ்நிலை இப்ப பார்த்தாலும் நம்முடைய சர்ச்சை நிலைமை பார்த்துச்சோன்னா எல்லாருமே டிவைன் சர்வீஸ் விசுவாசிகள் தான். சாங் சர்வீஸ் சாப ஸ்கூலுக்கு யார் போகிறேன், ஒருத்தரும் போகிறதில்ல. நாலு பேர் அஞ்சு பேர் இருப்பாங்க, பாஸ்டர் இருப்பார், பாஸ்டர் குடும்பம் இருக்கும், அந்த சாப ஸ்கூல் இன்சார்ஜாக இருக்கிறவங்க நடத்தணுமேன்ட்டு வந்திருப்பாங்க. அதுக்காக டிவைன் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இடமே இருக்காது உட்காரு. நம்முடைய சபை அவ்வளோ ஒரு மோசமான நிலையில் போயிட்டுருக்கு. நம்ம அதுக்காக நிச்சயமாக ஜெபிக்கணும். ஒருவேளை இந்த கோவித்து கூட நம்மளெல்லாம் சுத்திகரிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறாரு. நம்மளாம் பர்ஃபெக்ட் ஆகணும்னு விரும்புகிறாரு. இன்னும் நமக்குள்ள அந்த உணர்வுகள் வரல அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அலை எங்கேயோ வந்துச்சு, யாருக்கோ வந்துச்சுன்னா செகண்ட் அலை வந்து நம்மளை தான் அடிக்குது. மூணாவது வந்து என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. அதனால் அதுக்குள்ளே நாம் நம்மளை சுத்திகரித்து ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும். சபையுடைய காரியங்களில் நம்ம உண்மையாக இருக்கணுங்கிறது நம்முடைய வேண்டுகோள். இப்போ வேறு யாராவது கேள்வியில் என்ன உங்களுடைய கருத்துக்களை சொல்கிறதா இருந்தால் நீங்கள் சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம பாஸ்டர் சொல்லுங்க. அவங்க அந்த சிஸ்டர் பூங்கோதை வந்து ஒரு அழகான கேள்வி கேட்டாங்க, அதுக்கு நீங்க ரொம்ப அழகா கடைசியில ஒரு பதில் சொன்னீங்க. எபியும் நல்லா ஒரு அந்த பதில் சொன்னாங்க. என்ன அதுல உள்ள ஒரு அர்த்தம்னா, அவங்க கேட்ட கேள்வியோட நோக்கம் அப்படின்னா, நானும் அது மாதிரி ஒரு நோக்கம் உள்ள ஆள் தான். என்னன்னாக்க சர்ச்சுக்கு போயிடுறது வந்து என்னன்னாக்க ஒரு நார்மலான காரியமா போச்சு. இன்னொன்னு வந்து ஆறு நாள் நீ வேலை செய், அந்த வார்த்தையை விட்டுட்டோம். ஏழாவது நாளும் உன் கர்த்தருடைய ஓய்வு நாள், அப்ப சனிக்கிழமை மட்டும்தான் நம்ம போனோம். அப்போ நிறைய பேர் என்னன்னாக்கா ஒரு நாள் கிறிஸ்தவங்க, நீங்கள் அதையும் ரொம்ப சுருக்கி டிவைன் சர்வீஸ் கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. அது உண்மையிலுமே ரொம்ப நல்லா இருந்தது அந்த பாயிண்ட். ஏன்னா இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. என்னன்னாக்கா எல்லாம் வெளிவேஷம், என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன். என்னன்னாக்கா சனிக்கிழமை மட்டும்தான் கிறிஸ்தவங்கள், ஆறு நாள் ஒழுங்காக இருக்கிறவனுக்கு தான் முதல்ல ஏழாவது நாள் ஓய்வு நாள். ஆறு நாள் எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு சனிக்கிழமை வந்து கோயிலில் வந்துட்டு சாமி சாமின்னு கும்பிட்றதுல அது ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு அந்த ஆராதனை தகுமானது இல்லை. அவங்க கேள்வியோட நோக்கம் எனக்கு தெரியுது. ஏன்னா இன்னைக்கு சபைகளில் அதை சபையை குறை சொல்றேன்னு நினைக்கக்கூடாது. அதை ரிஃபார்ம் பண்ணுறது நம்மளுடைய கடமை. நம்ம சபையில் உள்ள தப்பை நம்ம திருத்தாமல் வேற யார் திருத்துவா? நம்ம திருத்தணும், அந்த சமுதாயத்தை திருத்தணும். அந்த சமுதாயத்தோட ஏன் சமூகம் இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா அது என்னோட கடமை, நான் தான் திருத்தணும். அதுக்குன்னு அது சபையில் உள்ள தப்பை சொல்லிட்டு நான் போயிட்டு இருக்க முடியாது, கடந்து போயிட முடியாது எனக்கு. அதுக்கு நீங்கள் ரொம்ப அழகான அந்த பாயிண்ட் சொன்னீங்க. இன்னைக்கு டிவைன் சர்வீஸ் கிறிஸ்தவங்களாக தான் இருக்கிறோம், சேப ஸ்கூல் கிறிஸ்தவம் கூட இல்லை. அதனால் அது அது ரொம்ப அது வந்து யோசிக்கக்கூடிய காரியம். இன்னைக்கு ரொம்ப மலிஞ்சு போச்சு அந்த கேள்வியோட நோக்கம் வந்து. அது சாதாரண கேள்வி தான், கோயிலுக்கு எப்படி போகணும்னு ஈஸியான கேள்வி. ஆனால் அதுக்கு பதில் சொல்ல முடியாது, பதில் சரியான பதிலாகவும் இருக்காது. ஒருவேளை அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு ஒருவேளை சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பதிலாக இருக்கலாம். அது ஒருவேளை சொல்லிட்டு போகலாம், நம்ம சேப ஸ்கூலில் நம்ம இதை பற்றி பேசிட்டு சொல்லிட்டு கடந்து போயிடலாம். ஆனால் அது ஒரு ஒரு நாளும்
ஒரு ஒரு சனிக்கிழமையும் கேட்குற கேள்வி மட்டும் இல்லை, அது ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நிமிஷமும் கேட்குற கேள்வி. அதுக்கு நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க, அது ரொம்ப நன்றி. அதுக்கு பதில் எனக்கு இன்னும் எப்படின்னு தெரியல, ஏன்னா அது வந்து ஒரு ஒருத்தவங்களுக்குள்ள கேட்குற கேள்வி. இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்ம என்னன்னாக்க பேசுகிற கிறிஸ்தவர்களாக மாத்திரம்தான் இருக்கும், செய்கையில் இருக்கிற கிறிஸ்தவங்களாக கிடையாது. அந்த கேள்வியை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி, அது அது ரொம்ப உருத்தமான ஒரு கேள்வி, அதுக்கு நன்றி. அதை நான் சொல்லணும்னு நினைச்சேன், அதை நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன கருத்துக்கள் என்னன்னா, பாச என்னன்னா இப்போ பாச அவங்க சொன்னாங்க இல்லைங்களா, அதாவது ஆறு நாளும் நம்ம எப்படி இருக்கணும், எப்படிப்பட்ட மனப்பான்மையோடு நம்ம இருக்கிறோம், நம்ம எந்த சிந்தனையோடு இருக்கிறோமோ அதே போல தான் நம்ம ஆலயத்துக்கு போகும் சரிங்களா. அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணா, அதாவது தேவன் வந்து பரிசுத்தமான தெய்வம், அப்படிப்பட்ட தெய்வத்தினுடைய ஆலயத்துக்கு போகும்போது நம்ம என்ன பண்ணணும்னா பரிசுத்தமா இருக்கணும், உண்மையா இருக்கணும், நம்ம பயபக்தியோட அந்த இடத்துக்கு போகணும். அதுக்கு என்ன செய்யணும், அப்ப ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஒத்தாசை அவருடைய கிருபை நம்ம அன்றாடம் அவர்கிட்ட நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்படி இருக்கும்போதுதான் அந்த மன எண்ணங்களோட சிந்தனையோடு நம்ம பயபக்தியோடு ஆண்டோடைய ஆலயத்துக்கு போகும். அப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் எப்படி என்ன எண்ணங்களோடு இருக்கிறோமோ அதே தான் நம்ம என்ன பண்ணுவோம், அங்கே போய் அதே எண்ணத்தோடு தான் நம்ம போய் உட்காருவோம். அப்போது ஆலயத்து போகும்போது உண்மையாக இருக்கணும், அதே சமயம் பயபக்தியோடு இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், நம்முடைய நடையும் பார்த்துக்கணும். எனக்கு தெரிஞ்ச கருத்துக்கு ஃபர்ஸ்ட் ஜெயராஜ் சில காரியம் சொல்லலாமா? சொல்லுங்க. நம்ம ஒரு சின்ன ஒரு ஒரு பேலன்ஸ் இருக்கணும் நம்மள்கிட்ட, நம்ம சொல்லக்கூடிய காரியங்கள்ல. ஒருவேளை வந்து தேவனுடைய ஆலயத்துக்கு போறதுக்கு வந்து ரெண்டு முக்கியமான காரணம் இருக்கு. ஒன்னு, நம்ம ஆண்டவரை தொழுது கொள்ள போறோம், ஒரு ஜீவனுள்ள தேவன் பரிசுத்தமுள்ள தேவன் சமூகத்துக்கு முன்புதான் போறோம், அது ஒரு காரணம். ரெண்டாவது வந்து சக விசுவாசிகள் கிறிஸ்துவின் சரீரமாகிய நாம் வந்து ஒன்று கூடுகிறோம். அதான் பவுல் சொல்றாரு, சபை கூடுதலை விட்டு விடாதுன்ற ஆண்டவர் பவுல் சொல்ற வேதாகமத்துல. இப்ப ரெண்டு காரியம், நான் தேவனை சந்திக்க போறேன், ரெண்டாவது காரியம் என்னுடைய சக விசுவாசி நான் நம்புற அந்த தெய்வத்தை வணங்கக்கூடிய அதே விசுவாசியை நான் சந்திக்க போறேன், அதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கு எனக்கு. நான் வந்து அதுல அது அந்த ஐக்கியத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்குது. அப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல, நான் வந்து என்னுடைய வாரத்தின் அனுபவம், என்னுடைய வாரத்தினுடைய வாழ்க்கையின் அனுபவம் வந்து அந்த சனிக்கிழமை பிரதிபலிக்கும். ரெண்டு பேர் வந்து தேவாலயத்துக்கு போனாங்க. கிறிஸ்து ஒரு பேரபிள் சொன்னாரு, ஒரு ஊமை சொன்னாரு, ஒருத்தன் பரிசேயன், இன்னொருத்தன் ஆயக்காரன். பரிசேயன் நின்றுட்டு ரொம்ப பக்தியும் பயங்கரமான ஒரு வேஷத்தோடு நிக்கிறாங்க. ஆனா அந்த ஆயக்காரன் வந்து பார்க்க கூட தை நிமந்திரி பார்க்க மாட்டான், தன்னுடைய பாவ உணர்வை உணர்ந்து உற்ற உணர்வோடு கூட தேவனுடைய கிருபையை நாடி நிற்கிறான். அப்போ தேவனுடைய சமூகத்துல நம்ம நிற்கும் போது நம்ம எப்படின்னா, நம்ம வந்து அவருடைய கிருபைக்காக நன்றி சொல்லி, அவர் நம்ம நடத்தின அந்த வழிநடத்திற்காக ஸ்தோத்திரம் சொல்லி, அவருடைய சமூகத்துல வந்து துதிகளோடு சந்தோஷத்தோடு நம்ம என்ன பண்ணுவோம், இருப்போம், உண்மையாகவே மனமகிழ்ச்சியோடு இருப்போம். என்னுடைய சக விசுவாசியில பார்க்கறதுல எனக்கு ஒரு பெரிய மனமகிழ்ச்சி. அதனாலதான் வந்து ஓய்வு நாள் வந்து ஒரு மனமகிழ்ச்சியின் நாள். நமக்கு சில நேரங்கள்ல வந்து அந்த ஓய்வு நாள் வந்து நமக்கு வந்து ஆலயத்துக்கு செல்றதெல்லாம் ஒரு சடங்கா போயிடுச்சு. நமக்கு போறோம், ஒரு சடங்கு, ஒரு பாரம்பரியம் தான் இருக்கு தவிர, உண்மையான மெய் தேவனை நான் தொழுது கொள்றேன். எத்தனை பேருக்கு நீ சொன்னீங்களா பாஸ்டர் ஜெயராஜ், நம்ம வந்து உண்மையாகவே நம்ம நன்றி உள்ள, அது என்னையே சேர்த்து சொல்றேன், நான் என்னையும் சேர்த்து, உண்மையாகவே நமக்கு ஒரு நன்றி உள்ள இருதை நமக்கு இருக்குன்னா நம்ம ஓய்வு நாள் எப்ப வரும்னு காத்து நிற்போம். எப்ப நான் ஆலயத்துக்கு போலாம், நான் என்னுடைய தேவனுக்கு போய் நான் நன்றி சொல்லணும், என்னை ரசித்தாரு, என்னை காத்தாரு, என்னை வந்து மீட்டாரேன்னு சொல்றதுக்கு ஆர்வம் காத்துட்டு இருப்பேன். நான் எப்ப நான் போய் பார்ப்பேன், என்னுடைய சமூக தேவன் சமூகத்துக்கு போவேன்னு காத்துட்டு இருப்போம். நான் ஒரு ஒரு ஆலயத்துல 50 பேர் கேட்டுக்கு வெளியே நிற்போம், எப்படா கோயில் திறப்பாங்கன்னு, நான் உள்ள போனேன்னு. இன்னைக்கு உலக பிரகாரமா அப்படி இல்லாதபடி நம்முடைய நிலைமை வேற மாதிரி. அதுக்கு இது அதனுடைய பிரதிபலிப்பு என்னன்னா, நமக்கு வந்து தேவனை ரொம்ப அற்பமா என்றோம், நம்ம இடத்துல அன்னன்றி உள்ள இருதயம் இல்லை, அவருடைய கிருபையை நம்ம மேன்மை என்றது தான் வந்து அது வெளிப்படுத்தல். நம்ம மன வருத்தப்படணும், என்னையே சேர்த்து சொல்றேன், நம்ம மன வருத்தப்படணும், ஆண்டவரிடத்துல மன்னிப்பை கேட்கணும், அவரை வந்து நம்ம அசட்டை பண்ணாதபடி பரிசுத்த அலங்காரத்தோட தொழுது கொண்டு நான் நம்புறேன். அது அதுல அந்த அந்த உந்துதல் ஆண்டவர் நமக்கு தரணும். Thank you, Pastor.
தேங்க்யூ அபி, அருமையான கருத்தை சொன்னீங்க. சரி, இப்போ வேறாவது கருத்து சொல்றீங்கன்னா சொல்லலாம், அப்படி இல்லைனா நம்ம பாஸ்டர் எட்வின் பாஸ்டர் இருக்கீங்களா? இப்போ அவங்க கேட்ட கேள்வி என கொஞ்சம் கொஞ்சமா பாதிக்குது. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு எப்படி போறது? அவங்க கேட்டது ஒரு எளிமையான கேள்விதான். பாஸ்டர் சொன்னாரு, அந்த கேள்வி ரொம்ப எளிமையா இருந்தாலும் நேரம் கடந்து போக போக அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அதுக்கு நிறைய பேர் நம்ம நிறைய விளக்கங்களை சொல்லிக்கிட்டே வரோம். பட் ஆனா ஒரு விஷயத்த பாருங்களேன், ஆலயத்துக்கு நான் எப்படி போறது, நம்ம எப்படி போறோங்கிறத விட நம்ம யாரா போறோங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் நமக்கு புலப்பட ஆரம்பிக்கும். முதல்ல தாவீது சொல்றான். தாவீது சொல்லும் போது வாருங்கள் ஆலயத்திற்கு போவோம் என்று சொல்லும் போது மனமகிழ்ச்சியா இருந்தேங்கிறான். நீங்க ஆலயத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மன மகிழ்ச்சியோட போங்க. ஒண்ணு பாஸ்டர் சொன்னார், அவர் பேரு மறந்துட்ட, ஆயக்காரன் பரிசையை சொன்னாரு, அதை நான் சொல்லணும்னு நினைச்சேன், பாஸ்டர் அழகா சொன்னார். ரெண்டு பேர் தேவாலயத்துல ஜபிக்க போறான், ஒருத்தன் ஆயக்கார இன்னொருத்தன் பரிசேயன். பரிசேயன் நின்ன இடத்தையும் ஆயக்காரன் நின்று ஜபிச்ச இடத்தையும் கவனிச்சு பாருங்க. பரிசேயன் உள்ள போனா, தேவாலயத்துக்கு உள்ள போனா, உள்ள போய் அவன் என்ன சொல்றான் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பாருங்களேன். நான் நாலு வேளை உபவாசிக்கிறேன், பத்து பேருக்கு உதவி செய்யறேன், நான் உபவாதம் பண்றேன், தசம்பாக வைக்கிறேன், காணிக்க வைக்கிறேன் அப்படிங்கிறத தேவனுடைய ஆலயத்துல போய் நின்று சொன்னான். இன்னொருத்தன் தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு பாவியாகிய என் மீது இரக்கமா இருமாண்டவரேன்னு சொல்லி அழுதான். இவனுக்கு ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலையும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், தேவனுடைய ஆலயத்துல தேவனுடைய நீதி தான் விளங்கணுமே தவிர பரிசேயன் தேவனுடைய ஆலயத்துல போய் தன் சுயநீதியை விளக்கிக்கிட்டு இருந்தான். நான் அப்படி, நான் இப்படி, நான் அவனை போல இல்ல, நான் இவனை போல, ஆனா வேதம் சொல்லுது அவனல்ல இவனே மன்னிக்கப்பட்டான்னு சொல்லல, நீதிமானாக்கப்பட்டாங்குது. ரெண்டாவது விஷயம், நீங்க ஆயக்காரனா போறீங்களா இல்ல பரிசேயனா போறீங்களா? ஒருவேளை ஆயக்காரனா போறீங்களா, ஒருவேளை தாவீத போல போனீங்கன்னா சந்தோஷத்தோட இருக்கும்போது தாவீத போல போங்க. ஒருவேளை ஆயக்காரனுடைய மனநிலை உங்களுக்குள்ள இருக்குமே என்றால் ஆயக்காரனா போங்க. நீங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதோடு மாத்திரமல்ல அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாரு. யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதோ அவன் நீதிமானாக்கப்படுகிறான், அது அடுத்து காணும். அப்ப நீங்க ஆயக்காரனுடைய மனநிலையில் இருந்தீங்கன்னா ஆயக்காரனா போங்க. மூன்றாவது ஆசாரியன், பாஸ்டர் அழகா சொன்னாரு, நியாய நுட்ப விசாரணை, த டே ஆஃப் அட்டோன்மெண்ட். அன்னைக்கு பாத்தீங்களா, மகா பிரதான ஆசாரியன் வருஷத்துல ஒரு தடவை மகா பரிசுத்தத்துக்குள்ள போனோம். போகும்போது அவன் பாவத்தோடு போனா அவன் இறந்துருவான். ஆனா போகிறதுக்கு முன்னாடி அவன் ஒரு காரியத்தை செஞ்சுட்டு போன, என்ன அப்படின்னா, அந்த ஆண்ட கர்த்தருக்கென்று விடப்பட்ட ஒரு ஆட்டோடைய ரத்தத்தோடு மாத்திரமல்ல, அந்த ஆட்டை அடிப்பதற்கு முன்பாக தன்னுடைய பாவத்திற்காக, தன்னுடைய பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக தனக்காக ஒரு பலியை செலுத்தணும். அதுக்கப்புறம்தான் கர்த்தருக்கென்று விடப்பட்ட ஆட்டை அடித்து கொண்டு அவன் எங்க போக முடியும்னா மகாபரிசுத்தலத்துக்கு போகணும். ஒருவேளை நீங்க ஆசாரியனா போறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கான சுத்திகரிப்பை, உங்களுக்கான பரிகாரத்தை செய்துவிட்டு ஆசிரிக்க கூடாதுக்குள்ள போங்க. அடுத்த விஷயம், பலி செலுத்தினவன், இந்த பலி செலுத்தினவன் ஆசிரிப்பு கூடாது வாசல்ல போய் நிற்பான். எதுக்காக அப்படி நிற்பானா, தான் செய்தது பாவம்னு தெரியும், அந்த பாவத்துக்கு ஒரு பரிகாரத்தை செய்யணும்னு தெரியும், அந்த பரிகாரத்துக்காக ஒரு ஆட்டையோ ஒரு ஒரு உயிரினத்தையோ பலியாக செலுத்திருப்பான். செலுத்தினதோடு அவன் வேலை நிற்கல, தன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா என்பதை ஆசாரியன் விசாரிக்கிற வரைக்கும் ஆண்டவருடைய ஆலயத்தில் நின்று காத்து கொண்டிருப்பான். ஒருவேளை கர்த்தரிடத்திலிருந்து ஏதாவது ஒரு பதிலை நீங்கள் எதிர்பார்க்க விரும்புகிறீர்களா இருந்தீங்கன்னா உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டதா என்பதை தெரிந்து கொள்வதுதான் தேவனுடைய ஆலயத்துக்கு போங்க. அடுத்தது யோசுவா, இஸ்ரவேல் ஜனங்களை, அத்தனை லட்சம் ஜனங்களை வந்து வழி நடத்துவதற்கு மோசை என்கிற ஒரு அனுபவமும் வயதும் சார்ந்த ஒரு தலைவன் இருந்தான். 40 வருஷம் அரண்மனை வாழ்க்கை, 40 வருஷம் வனாந்தர வாழ்க்கை, 40 வருஷம் இவங்களை வழி நடத்துற வாழ்க்கை. இப்போ மோசே மரித்ததுக்கு அப்புறம் அப்படிப்பட்ட ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கும் வழி நடத்துறதுக்கும் அந்த வயதுலையும் அனுபவத்திலையும் மூத்த ஒருத்தர் இருந்தது தான் சரியா இருந்திருக்கும். உங்களுடைய பார்வையும் என்னுடைய பார்வையும் அப்படியேதான் இருந்திருக்கணும். இவர் வயசு பெரியவர், அனுபவம் மிக்கவர். நாங்க ஆனா ஏன் ஆண்டவர் ஜோசுவாவை செலக்ட் பண்றாரு? ஒரு வாலிபன் தானே,
அட்லீஸ்ட் மோசையோட வயசு இல்லைனாலும் பாஸ்டர் ஜெயராஜ் வாசி பாஸ்டர் ஜெயராஜ் ஐயாவுடைய வயதாவது அவருக்கு இருக்கும்ல, ஏன் செலக்ட் பண்றாரு அப்படின்னா, ஆண்டவர் ஏன் அந்த மனுஷன் செலக்ட் பண்றாருன்னா, வேத வசனம் அழகா சொல்லும் அதே யாத்ரீக புத்தகத்துல. நான் உங்களுக்கு வசனம் சொல்றேன், வார்த்தையை சொல்லிடுறேன், நேரம் ஆயிட்டு இருக்கு. யோசுவா கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு நீங்காமல் இருந்தான் இருக்கும். மற்ற எல்லோரும் மோசே மலைக்கு ஏறி போறாரு, ஏறி போறதுக்கு முன்னாடி அடிவாரத்துல மூப்பர்கள் எல்லாம் வந்துட்டாங்க, வரும்போது நான் மேல மலைக்கு போறேன், நீங்க திரும்ப போறவங்க எல்லாம் போயிடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் எல்லாரும் போயிட்டாங்க. ஆனா மோசே 40 நாள் மலையில இருந்து கழித்து இறங்கி வரும்போது அந்த அடிவாரத்தில் நின்றது யோசுவா மட்டும்தான். அடுத்தது நெகேமியா. சபை எப்படி இடிந்து கிடந்தாலும் சரி, எனக்கென்னன்னு ஒதுங்கி போறதை விட்டுட்டு வாருங்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவோம்னு சொன்னா இல்லைங்களா? அப்படி சபைக்கு எப்படி போகணுங்கிறத விட நீங்க யாரா போறீங்கிறத முக்கியம். ஒருவேளை தாவீதோடைய மனநிலை இருந்தா சந்தோஷமா மன மகிழ்ச்சியோட போங்க. நீங்கள் ஆயக்காரனா இருந்தால் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து துணியாமல் மார்பிளை அடித்துக் கொண்டு பாவியாக என் மீது இரக்கமாயிரு ஆண்டவரேன்னு சொல்லுங்க, நீங்கள் நீதிமானாக்கப்படுவீங்க. ஒருவேளை யோசுவாவை போல தேவனுடைய ஆலயம், இது சகல ஜாதிகளுக்கும் ஜப வீடு என்று எழுதி இருக்கிறதேன்னு சொல்ல போல ஆலயத்தை ஒவ்வொரு நேரமும் ஜப வீடை போல நீங்க பயன்படுத்துறீங்களா? நீங்களும் யோசுவாவை போல இருப்பீங்க. ஒருவேளை சபையோட நிலையை பார்த்து கதறீங்களா, அழுகுறீங்களா, சபை உடைக்கப்பட்டிருக்கிறது, சபையோட நிலை சரியில்லைன்னு, வாங்க நெகிமையை போல எழும்பி நில்லுங்க, வாங்க ஆலயத்தை கட்டுவோம் என்று. அப்போ எனக்கு என்ன மனநிலை இருந்தாலும் அந்த மனநிலைக்கு ஏற்றாற்போல் தேவன் எனக்கு பதிலளிக்க காத்திருக்கிறார். அப்போ நான் தாவிதா போனாலும் சரி, நான் பரிசேயனா போனாலும் சரி, நான் சதுசேயனா போனாலும் சரி, ஆயக்காரனா போனாலும் சரி, நீங்க எந்த நிலையில போறீங்க அந்த நிலைக்கு உங்களுக்கு பதில் உண்டு. ரொம்ப அருமையான கருத்து. ஒரு சின்ன கேள்விதான் பொங்கல் சிஸ்டர் கேட்டாங்க, பலதரப்பட்ட பதில்களை வேதத்திலிருந்து ரொம்ப அழகா எல்லாருமே நல்ல பகிர்ந்து கொண்டோம். இந்த கலந்துரையாடுவதனால எவ்வளவு நல்ல காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நேரத்தில் மீதமான நேரத்தை பாஸ்டர் எட்வின் கரத்தில் ஒப்புக்கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி வேற யாருக்காச்சும் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளணும்னு சொன்னீங்கன்னா நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். பாஸ்டர் நான் ஒரு கருத்து சொல்லிட்டு நம்ம சரிங்க பாஸ்டர் சொல்லுங்க. பாஸ்டர் இந்த காலகட்டத்தில் நம்ம ஆலயங்களுக்கு கடந்து போக முடியல, ஆனால் இருந்த போதிலும் அந்த வாஞ்ச அந்த பற்று நம்ம கிட்ட இருக்கிறது. தாவீது சொல்லுகிறாரு சங்கீதம் 27:4 நீங்கள் கவனித்தீங்கன்னா, கர்த்தரிடத்துல ஒன்றே நான் கேட்டேன் அதே நான் நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாக அவருடைய ஆலயத்துல ஆராய்ச்சி செய்யும்படிக்கும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்துல தங்கியிருப்பதே நாடுவேன். 1000 நாட்கள் உலகத்துல வாழ்வதை பார்க்கலும் ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்துல இருப்பதே என்னோட வாஞ்சன்னு சொல்லி தாவீது அறிக்கை எடுக்கிறார். அது போல அந்த வாஞ்சை அந்த பற்று நமக்கு இருக்க வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. அது மாத்திரமல்ல நம்ம ஆலயத்துல உட்கார்ந்து இருப்போம், ஆனா நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் வேற இடத்துல இருக்கும். அது பல தடவை போதுகிறமார்கள் அல்லது விசுவாச பிள்ளைகள் இதை இந்த அனுபவத்துக்குள்ள கடந்து போயிருக்கிறோம். நம்முடைய பிரசனம் சேர்ச்சில் இருக்கும், ஆனா எண்ணங்கள் வெகு தூரமா இருக்கும். அது நீங்க பாத்தீங்கன்னா அதான் ஆண்டவர் சொல்றாரு மத்தியோ என்ற புஸ்தகம் யோவான் 4:23 ஆண்டவரை பாஸ்டர் சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவரை நம்ம தொழுகை செய்யும் பொழுது ஆவியோடும் உண்மையோட தொழுகை செய்ய வேண்டுமே வேண்டியதா இருக்கிறாரு. அதுதான் மிக மிக முக்கியமா இருக்கிறாரு. நம்முடைய சரீரமானது தேவன் தங்கும் ஆலயமா இருக்கிறாரு. 1 Corinthians என்ற புஸ்தகத்துல 3:16 நீங்கள் கவனிக்கலாம். இந்த நம்முடைய ஆலயமே ஆண்டருடைய தங்கும் பிரசன்னமா இருக்கிறார். இன்றைக்கு நம் 4 செவருக்குள்ளாக இருந்து தொழுகை செய்யறது என்று கட்டாயத்துக்குள்ளாக இல்ல, இன்றைக்கு நம் வீடு தொழுகை ஆராதனையாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஏன்னா இந்த லாக்டவுனால இந்த ஊரடங்கு சட்டத்தின அமலாக்க செய்தபடினால நம் ஆலயத்துக்கு போக முடியல. ஆமா, இப்போ வீட்டுக்குள்ளதான் நம்ம ஆராதனை செய்யறோம். குடும்பமாக ஒன்றிணைந்து ஜூம் வாயிலாக உட்காந்து ஆராதனையை நம்ம கலந்து ஆராதனை நடத்துறோம். இப்போ இந்த மாதிரி ஆராதனையில பங்கு பெறும் பொழுது நாம் எங்க இருந்தாலும் அந்த பரிசுத்தத்தை பேணி காக்க வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. அதனால ஆண்டவரை தொழுகை செய்யும் பொழுது பரிசுத்தத்தோட உண்மையோட ஆண்டவரை தொழுகை செய்வது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதனால இதை
எப்படி சொன்னாக்க இதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கும் பொழுது ரொம்ப ஆசீர்வாதம் உண்டு. எப்படி சொன்னாக்க இப்போ இப்போ உடன்படிக்கையை கீழ்ப்படும் பொழுது அதுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறார். அதே போல நாமும் அப்படிய ஜீவியத்துல ஆண்டவருக்கு முதலிடம் அல்லது அவர் ஆராதனை செய்யும் பொழுது அவருக்கு முக்கியத்துவம் தரும் பொழுது நிச்சயமாக ஆசீர்வாதத்தை நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கும் என்பது குறித்து நமக்கு இந்த நாளில் உள்ள பாடத்தை நம்ம கற்றுக் கொடுக்கிறது. கிரேஸ் பொம்பே அவர்கள் கை தூக்கினாங்க. ஆமா, நீங்க ஏதோ சொல்ல வரீங்களா? கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. சொன்ன கருத்துக்கு வந்து எல்லாரும் ஒரே மனநிலையில வருவாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்கவுங்க இருதயத்துல கடவுளை எப்படி நம்ம தேடுறோம் அப்படிங்கிறது அவங்கவுங்க இருதயத்தை பொறுத்திருக்கு. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருதயம் எப்படி இருக்கோ அப்படிதான் நம்ம அந்த ஆலயத்துக்கு நம்ம போக முடியும். எல்லாரும் ஒரே சூழ்நிலையில ஒரே எண்ணத்துல வருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இதுதான் என்னுடைய கருத்து. நன்றிங்கம்மா. இதை தவிர்த்து வேற ஏதாவது கருத்து இருந்ததுன்னு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இல்லாத பட்சத்துல நம்ம ஜப குறிப்புகளுக்குள்ளாக கடந்து போகலாம். பாஸ்டர் மோகன், தயவுசெய்து இந்த ஜப குறிப்புகளை கவனிக்கப்படி தாழ்மடி கேட்டுக்கொள்கிறோம். நாம இந்த வேலையில இந்த ஜப குறிப்புகளுக்காகவும் ஜபத்தை ஏறெடுத்து நம்ம கூட்டத்தை முடிக்க இருக்கிறோம். தயவாய் இதை கவனிக்கும்படி தாழ்மடி கேட்டுக்கொள்கிறேன். நான் நம்ம இடத்துல ஏறத்துல ஒரு ரெண்டு மூணு கருத்து மூன்று ஜப குறிப்புகள் இருக்கிறது. நம்முடைய இந்திய தேசத்துக்காகவும் கோவிட் பேரறிவினால தரும் பெரிய பாதிப்புகள் இவைகள்லிருந்து இந்திய நாடு மட்டுமல்ல உலகளாவில எல்லா நாடுகள் விடுபட்ட இந்த பெரிய பேரழிவுலேருந்து காப்பாற்றப்பட வேண்டும். அதற்காக நாம் ஜெபம் ஏறெடுப்போம். அடுத்ததாக கோவிட் 19 பாதிக்கப்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் திருச்சபை போதகர், இன்னைக்கு அநேகர் போதகர்மார்களும் திருச்சபை விசுவாச பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த கோவிட் வீரியம் தாக்கம் அதிகமா இருக்கிறது, இன்னும் கூடுதலாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மூன்றாவது அலை வரக்கூடிய ஒரு என்னன்னு சொன்னாக்க ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி நான் அறிந்திருக்கிறேன். அடுத்ததாக திருமதி கிறிஸ்டின் பியர்சன், பவுல் ராஜ், டி ஜே லாசரஸ், சத்யமூர்த்தி இவர்கள் இன்றைக்கு காலமாயி திருமதி கிறிஸ்டி பியர்சன் வந்து அவர்களுக்கு இன்றைக்கு அடக்காரதனை நடைபெற்றது. இன்னும் மற்றவர்களை குறித்து நமக்கு இன்னும் தெரியல. ஆனா இருந்த போதிலும் அந்த குடும்பத்துங்களுக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் அவர்களுக்கு ஆறுதலும் சமாதானத்தையும் கட்டிடுவாராக. கிறிஸ்டி பியர்சன், டி ஜே லாசரஸோட மனைவி, அப்புறம் பால் ராஜ், மிஸ்டர் அம்மா சத்யமூர்த்தி. இந்த சத்யமூர்த்தி யாரு? சத்யமூர்த்தி இவர் வந்து கல்கேரி, கல்கேரியில இருக்கிற அந்த நம்மளோட சன்ஷைன் ஸ்கூலோட பிரின்சிபல். ஸ்கூல் பிரின்சிபல். ஓகே, ஓகே. சரி, பாஸ்டர் நீங்க நினைக்கிற பாஸ்டர் கிடையாது அவரு, அவர் வேற ஆளு. அதான் திடீர்னு பயம் ஆயிட்டு. இல்ல, இன்னைக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் ஃபியூனரல் ஒரே இதுல நடந்தது. சரி, இந்த வேலையில பாஸ்டர் மோகன் மனசே அவர்கள் நமக்கு இந்த சந்தோஷம் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிவிட்டேன். அதே போல எனக்கு உடம்பு சரியில்ல பாஸ்டர், எனக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. ஆமா, நீங்க இன்னும் அங்கதான் இருக்கீங்களா? ஆமா பாஸ்டர், எங்க ஊர்லயும் திருப்பி மூணு பேர்த்துக்கு கொரோனா இருக்குது எங்க ஊர்ல, அதுக்காக ஜோம் அடிக்கோங்க. எனக்கு உடம்பு சரியில்ல பாஸ்டர், அதனால ஜோம் அடிக்கிறேன். ஓகே சிஸ்டர் செல்வி, இன்னும் பெத்தானியால தான் இருக்காங்களா? சரி, இந்த வேளை அவர்களுக்காக ஜோம் பண்ணிக்கோளும். அவரும் பிரதர் சார்ல்ஸ், பிரதர் சார்ல்ஸ் கூட நாம சேர்த்து நம்ம ஜெபத்தை நினைத்துக் கொள்வோம். இந்த வேலையில பாஸ்டர் மோகன், நான் அப்படின்னா நான்கு குறிப்பு, இந்த குறிப்புகளுக்காக ஜெபத்துல நீங்க நினைவு கூறுபடி தாழ்வடி கேட்டுக்கொள்கிறேன். ஜபம் செய்வோம். மகா வல்லமையும் அன்பும் தயவும் இரக்கமும் நீடிய சாந்தமும் சத்தியமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தெய்வமே, மீண்டும் ஒரு விசை உம்முடைய பாதத்திலே நாங்கள் வருகிறோம். அற்பர்களும் குப்பையும் தூசியும் ஆகிய எங்களையும் உம்முடைய பாதத்தின் அண்டையிலே சேர்த்து
உமை நோக்கி பார்க்கிற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர். நன்றி தகப்பன. அப்பா, எங்கள் முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற அநேக மக்களுடைய கண்ணீர்களை உம்முடைய சமூகத்துல விண்ணப்பங்களாய் எடுத்து வருகிறோம். அன்பு தெய்வம், உம்மிடத்துல மன்றாடுவதற்கு முன்பே எங்கள் கண்ணீரையும் எங்கள் இருதயத்தின் வியாகுலத்தையும் அறிந்த தெய்வம் நீங்க. உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஏறெடுக்கிற இந்த ஜப விண்ணப்பத்தை நீர் கேட்டு எங்களுக்கு மறு உத்தரவு தருவீர் என்கிற விசுவாசத்தோடு நாங்கள் அறிக்கை செய்கிறோம் சாமி. அன்பு தெய்வமே, இதோ இந்த உலகத்தை சூழ்ந்திருக்கிற பொல்லாப்பை என் தேவன் நீர் அறிவீர் ஆண்டவரே. நீர் படைத்த உம்முடைய பிள்ளைகளை ஆட்கொண்டிருக்கிற இந்த கொள்ளை நோயிலிருந்து இந்த உலகத்தையும் இந்த உலகத்தின் ஜீவராசிகளையும் நீர் காப்பாற்றும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம் சாமி. விசேஷமாக இந்திய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு தெய்வமே, உமை நம்பி ஜீவிக்கிற எங்களோட ஜீவியத்தில் எங்களுக்கு மாற்று ஒரு நம்பிக்கை கிடையாது சாமி. நாசிலே சுவாசம் உள்ள மனிதன் மீது வைப்புகிற நம்பிக்கையை காட்டிலும் கர்த்தரிடத்திலே நாங்கள் வைக்கிற நம்பிக்கை பலமானது. இந்த தேசம் இந்த நோயிலிருந்து விடுபடவும் இந்த தேசத்தை ஆட்கொண்டிருக்கிற இந்த பொல்லாப்பு பணியை கண்ட பகலவனை போல விலகி போகவும் கர்த்தர் நீர் கிருபை செய்யுங்கப்பா. கேட்கிற செய்தியெல்லாம் எங்கள் இருதயத்தை கலங்க செய்கிறது. எங்கள் உற்றார் உறவினர்கள், எங்களுடைய இனபன பந்துக்கள், எங்களுடைய நண்பர்களை நாங்கள் கண்களால் காண்கிறோம் சாமி. எங்கள் உறவுகள் எல்லாம் தன் ஜீவனை கரத்தில் பிடித்து கொண்டு அல்லாடுகிற வேளையில அவர்களுக்காய் கண்ணீர் வடிப்பதை தவிர எங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லையப்பா. என் அன்பு தெய்வமே, நாங்கள் அறியாதவர்களாய் இருந்தாலும் அவர்களும் உம்முடைய பிள்ளைகள், எங்களுடைய சகோதர சகோதரிகள். அவர்களுக்காய் கண்ணீரை காணிக்கையாக்கி எங்கள் கரங்களை விரித்து பிச்சை கேட்கிறோம் சாமி. அவர்களுடைய ஜீவனை நீ கொள்ளை பொருளாய் தாரும். யாரெல்லாம் இந்த கஷ்டத்திலும் இந்த வியாதியிலும் இந்த சூழ்நிலைகளிலும் அகப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அன்பு தெய்வ நீ அவர்களுக்கு பரம வைத்தியராய் இருந்து அவர்களை விடுதலையாக்கும்படியா நாங்கள் மன்றாடுகிறோம் சாமி. உம்மை தவிர வேறொரு அடைக்கலம் எங்களுக்கு இந்த பூமியில இல்லப்பா. எங்களை பாதுகாக்கவும் பத்திரப்படுத்தவும் தப்புவிக்கவும் பலப்படுத்தவும் சத்துவம் அடைய செய்யவும் உம்மை என்று எங்களுக்கு வேறு யாரும் இல்லை சாமி. உம்முடைய பாதத்திலே தஞ்சயமடைந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்திலிருந்து நெகிழ விடாதேயும், உம்முடைய கண்களிலிருந்து தப்ப விடாதேயும். உம்மை நம்பி இருக்கிறோம்ப்பா, உம்மை சார்ந்திருக்கிறோம். எங்களை திக்கற்றவர்களாய் விட்டு விடாதே சாமி. தன்னுடையவர்களை இழந்து வாடுகிற குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கிறேன் சாமி. இந்த நாளிலும் தன்னுடைய சொந்தவர்களை பறிகொடுத்து அவர்களுக்காய் பரிதபித்துக் கொண்டிருக்கிற ஜீவனுள்ள ஆத்மாக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தாங்கள் இழந்தவர்களை காணுகிற பாக்கியத்தின் நாட்கள் எங்களுக்கு வெகு சீக்கிரத்தில் வந்து கொண்டிருக்கிறது. இதோ ஆண்டவரே, நீர் வருகிற நாட்களில் அவர்களை காணுகிற பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தாரும். அந்த குடும்பத்தாருக்கு அந்த பாக்கியத்தை நீர் தாரும். விசேஷமாக செல்வியகுமாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகள் உமக்காய் காம்பித்த பக்தி வைராக்கியத்தையும் உம்முடைய ஊழியத்திலே மகள் ஏறெடுத்த பங்குகளையும் கர்த்த நீர் அறிவி. எலியாவை அறிந்தவர் அந்த மகளையும் அறிந்திருக்கிறீர் அப்பா. கடந்து போன இடங்களிலே அவர்கள் சுகவீனப்பட்டிருக்கிறது என் தேவனீர் அறிவிரப்பா. அந்த மகளை பலப்படுத்தும், அந்த மகளை திடப்படுத்தும், சாட்சியாய் நிறுத்தும். அந்த மகளுடைய நாவிலிருந்து மகளுடைய சுகவீனத்தை கேட்டு நாங்கள் கர்த்தர் விடுதலை கொடுத்தார், சுகம் கொடுத்தார், என்னை கொண்டு அந்த பூமியிலே அந்த இடத்திலே அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார் என்கிற சாட்சியுள்ள வார்த்தைகளை கேட்பதற்கு கர்த்தர் கிருபை செய்யுங்க. இன்னும் யாரெல்லாம் சுகவீனத்திலும் பலவீனத்திலும் சரீர சோர்வுகளிலும் வழிகளிலும் சிக்கி தவிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் சாமி. அவர்களோடும் உம்முடைய கரம் இருக்கட்டும்.
மனிதர்களுடைய ஞானத்திலும் அவர்களுடைய அறிவியலிலும் அவருடைய மருத்துவத்திலும் அவர்களை கொடுக்கிற மருந்து மாத்திரைகளில் ஒன்று இல்லப்பா. என் பரம வைத்தியரார், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போகும், உம்முடைய சித்தத்தின்படியே நாங்கள் சுத்தமாவோம் அப்பா. செல்வி அம்மாவையும் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. இந்த நாளிலும் தம் ஜீவன் புரிந்து வாடுகிற அந்த குடும்பத்தாரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுங்க, அவர்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போகட்டும் சாமி. நோய்வாய்ப்பட்டிருக்கிற அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை நாங்கள் முகமுகமாய் தரிசிக்காமல் அறியாமல் இருந்தாலும் அவர்களையும் விடுவித்து வரலாம். இந்த கொள்ளை நோயிலிருந்து தப்புவியும் சாமி. இந்திய தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த ஜபங்களை எல்லாம் யார் முன் வைத்தார்களோ, யாரெல்லாம் ஏறெடுக்கிறார்களோ, அவர்கள் எல்லாருடைய சத்தத்திற்கும் செவி கொடுத்து நீ மறு உத்தரவு கொடுத்து எங்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதல் வழியும் நிறைவேற்றும்படியாகவும் மன்றாடுகிறோம் சாமி. இந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அவர்களுடைய குடும்பத்தாரை ஆசீர்வதியும், அவர்களுடைய இல்லங்களை ஆசீர்வதியும், அவர்களுடைய அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு கிடைக்கட்டும் சாமி. அவர்களில் ஒன்றும் குறைவுபடாமல் அவர்கள் கையின் பிரயாசத்தை நீ ஆசீர்வதித்து அவர்களுடைய கர்ப்பத்தின் கனிகளையும் மாப்பி செய்கிற தொட்டிகளையும் மிருக ஜீவன்களையும் ஆசீர்வதித்து இந்த கொள்ளை நோய் எங்களை கடந்து போக மட்டும் நீர் எலியாவின் பலத்தை எங்களுக்கு தந்து எங்களை பாதுகாக்கும்படியாய் மன்றாடுகிறேன். இந்த அர்ப்பணியும் உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அடியானையும் ஆசீர்வதித்து ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் சாமி. அந்த ஊழியக்காரர்களுக்கு பலத்தையும் திடத்தையும் கொடுத்து கடந்து போய் அவர்களுக்கு செட்டைகளை விரித்து உம்முடைய ஊழியத்தை பரப்ப கர்த்தர் நீர் உதவி செய்யும். மீண்டும் ஒரு விசை, கிறிஸ்துவின் அன்பினாலே நாங்கள் ஒருவரை ஒருவர் முகமுகமாய் சந்திக்கிற வரைக்கும் என் தேவனுடைய நீங்காத தயவும் கிருபையும் காரணியும் சமாதானமும் சந்தோஷமும் நல்ல ஆசீர்வாதங்களும் எங்கள் உள்ளத்திலும் எங்கள் இல்லத்திலும் தங்கி தாபரிக்க வேண்டுமாய் எங்கள் நல்ல ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிதான நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். ஆசீர்வாத ஜெபத்தை சொல்லிருங்க பாஸ்டர்மான். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் சிநேகமும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும், நாங்கள் ஏறெடுத்த ஜப குறிப்பிலே இருந்த ஒவ்வொரு ஆத்மாக்களோடும் என்றென்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமென். நன்றி அவர்களுக்கு, நன்றி அவருக்காக.